அனைவருக்கும் வணக்கம். பறையோடு ஒரு உரையாடல், பாருங்கும் பறை குழுக்கள், இலங்கையில் ஒழிக்கும் மக்கள் பறை அப்படிங்கிற தலைப்புல இன்றைய உரையாடல் வந்து நம்ம நிமிர்வு கலையகத்தின் பறையாய்வு நிறுவனத்தினுடைய இந்த உரையாடல் துவங்குறோம். உண்மையாவே வந்து பாருங்கும் பறை குழுக்கள் அந்த பறையினுடைய தன்மையே என்னன்னா மக்களை திரட்டுறதுதான். அப்படி ஒரு மக்கள் பறைய இலங்கையில ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு குழுவை தான் இன்னைக்கு நம்ம வந்து உரையாடல சந்திக்க இருக்கோம். அரங்க செயற்பாட்டு குழு அப்படிங்கிற அரங்க செயற்பாட்டர்களா இயங்கிட்டு இருக்கிறாங்க. பண்பாட்டு மலர்ச்சி கூடம்ங்கிற ஒரு அரங்க நிறுவி தொடர்ந்து கலை வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. நம்ம யாழ் பல்கலைக்கழகத்துடைய நுண்கலையினுடைய முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி சிதம்பரம் ஐயாவை இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம். அவரோட சேர்ந்து அரங்க செயற்பாட்டாளர்கள் பவீனா, ஷர்மிளா, விஜி மற்ற அனைவரையும் வந்து வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா, இந்த அரங்க செயற்பாட்டு குழு, இந்த பண்பாட்டு வளர்ச்சி கூடம் எப்ப துவங்கினது, இதனுடைய துவக்கம் தோற்றம் எப்ப, அதற்கப்புறம் எது மாதிரியான வேலைப்பாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க, பறை எப்ப இந்த அரங்க செயற்பாட்டுக்குள்ள நுழைஞ்சது, மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துட்டு இருக்கு, அது குறித்து சிதம்பரம் ஐயா அவர்கிட்ட ஆரம்பிச்சிருவோம். வணக்கம் சக்தி, வணக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும். அரங்க செயற்பாட்டு குழு இன்று தமிழ் பகுதிகளில் சீரழிந்து அல்லது சீரழிக்கப்பட்டு வரும் பண்பாட்டை மீள கட்டி எழுப்புவதற்காக பண்பாட்டு மலர்ச்சி கூடம் என்ற ஒரு ஒரு மையத்தை துவக்கி இருக்கின்றது. இந்த பண்பாட்டு மலர்ச்சி கூடத்தின் ஊடாக அரங்க செயற்பாட்டு குழு கிராமங்களில் மக்களை ஒன்று கூட்டுகின்ற அரங்குகளை இன்று நடத்தி வருகின்றது. எம்மை பொறுத்தவரையில் இந்த அரங்கு என்பது மக்கள் ஒன்று கூடி ஆடுவதும் பாடுவதும் கதைகளை பகிர்ந்து கொள்வதும் தமது எதிர்காலத்தை நோக்கி கற்பனை பண்ணுவதுமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த அரங்கு அமைகின்றது. அந்த அரங்கிலே மக்களை தூண்டுகின்றதாக, ஒரு தூண்டுகின்ற கருவியாக இந்த பறை என்று பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பறையை அரங்கிலே எமது ஆட்சியாளர்கள் தூக்கின உடனேயே அந்த மக்கள் கூடியிருக்கின்ற மக்கள் ஆர்ப்பரித்து கைதட்டி அந்த பறையோடு சேர்ந்து தாங்களும் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தின் உச்சத்துக்கு போகின்ற ஒரு நிகழ்வாக இன்று அந்த அரங்கு மாறியிருக்கின்றது. நாங்கள் இந்த அரங்கின் ஆரம்பம் என்று சொன்னால் இது பலகாலம் பின்னோக்கி போனாலும் கூட, இன்று நாங்கள் இந்த அரங்கின் ஊடாக மக்களை விடுதலை செய்தல் என்கிற ஒரு ஒரு நிலையில் இருக்கின்றோம். இந்த பயணத்தை நாங்கள் 80களில் ஆரம்பித்தோம். 80களில் நாங்கள் ஆரம்பிக்கின்ற போது அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலாச்சார குழு என்ற அமைப்பு இதை நடத்தியது. அன்று கிராமங்கள் தோன்றும் நாடகத்தை அன்று அது நாடகமாகத்தான் இருந்தது. இன்று போல் ஒரு ஆட்டுகையாக மக்கள் கூடி ஆட்டுகை செய்கின்றதாக இல்லாமல் மேடையிலே அல்லது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பிரதேசத்திலே ஆட்டுகையாளர்கள் தமது எண்ணங்களை வெளிப்படுத்துவதாக இருந்தது. ஆனால் அந்த ஆட்டுகையின் கடைசியில் மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த ஆட்டுகையாளர்களோடு பாடுவது, சேர்ந்து பாடுவது, கைகளை தட்டுவது என்பதாக அந்த நிகழ்வு இருந்தது 80களில். அதன் பிறகு அந்த மக்களையும் பங்கு கொள்ள வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை எங்களுக்கு இருந்தது. அந்த மக்களை பங்கு கொள்ள வைப்பதில் இசை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பது என்று எங்களுக்கு அன்று தெரிந்திருந்தது. ஆனால் அன்று எங்களிடம் இருந்த இசைக்கருவிகள் மிருதங்கம், தபேலா, ஓகன் போன்ற இசைக்கருவிகளே இருந்தன. அந்த இசைக்கருவிகளே, அந்த இசை கருவிகளை கையாள்வதில் வல்லமை மிக்கவர்களே அதை கையாண்டார்கள். எனவே அந்த அந்த கருவிகளை கையாளுகின்றவர்களுக்கும் அந்த ஆட்டுகைக்கும் அந்த மக்களுக்கும் உள்ள இடையில் ஒரு இடைவெளி அன்று இருந்தது. அன்று நாங்கள் யோசித்தோம், இந்த ஆட்டுகை கருவிகளை, முக்கியமாக இசை கருவிகளை மக்களிடம் நாங்கள் கையளிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்று யோசித்தோம். ஆனால் எங்களிடம் அதற்கான வசதிகள் இருக்கவில்லை. உண்மையில் நாங்கள் அதன் பின்பு 90களின் பிற்பகுதியில் 2000களில் பல லட்சம் மக்கள் கூடுகின்ற பொங்குதமலை நடத்திய போது அந்த பொங்குதமலில் இங்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அல்லது தமிழ் பகுதிகளில் இருக்கின்ற பறைகளை நாங்கள் யோசித்தோம், பாவித்தோம். அந்த பறை வந்து இந்த பறையை விட, இன்று நீங்கள் கையாள்கின்ற பறையை விட வித்தியாசமானது. அது
பெரியதும் ரெண்டு பக்கம் அடிக்கக்கூடியதுமான ஒரு பறைதான் அந்த பறை. அந்த பறையை நாங்கள் பொங்கு தமிழில் பாவிக்கின்ற போது அது பெரிய எழுச்சியை உருவாக்கி இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த அந்த பறை இந்த பறை அளவுக்கு அதிகமாக எங்களால் பயன்படுத்தப்பட முடியவில்லை. மிக சில பறைகளை, ஒரு 4-5 பறைகளை, அதுக்கும் கூட நிரம்பிய ஆற்றியாளர்கள் வாசிப்பதாக இல்லாமல் அதுக்கும் ஏதோ ஒரு வகையில் பயிற்சி பெற்றவர்களே அதை கையாள்வதாக இருந்தது. அப்ப எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இருந்தது. ஒன்று, இந்த கருவிகளை மக்களிடம் கையளிக்க வேண்டும். மற்றது, இந்த கருவிகளை பெருமளவில் அந்த கருவிகளை வாசிக்கின்ற போதே அவர்கள் தங்களுடைய உடல்களையும் வெளிப்படுத்த வேண்டும், உடல்களையும் செய்ய வேண்டும் என்ற நிலைகள் எங்களிடம் இருந்தது. அதற்கு இந்த கருவி, இன்று பாவிக்கின்ற இந்த பறை வசதியாக உள்ளது. எங்களது ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட 20-25 பேர் மேடையிலே இதை தூக்குகின்ற போது மக்கள் ஆர்ப்பரிக்கின்றார். மேடையிலே இதை கைகளிலே தாங்கி, அது ஒரு விடுதலை கருவி போல அவர்கள் தாங்குகின்ற அந்த கோலம் இருக்கும். அதை கருவி, அதை அந்த அந்த கருவியை தாங்கி அதை முழக்குகின்ற போது மக்கள் ஆர்ப்பரித்து இந்த ஆட்சிகளோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு விடுதலை, ஒரு கொண்டாட்டமாக அதை கொண்டாடுவது இன்று அந்த நிலையாக மாறியது. நல்லது, நன்றிங்க. இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி, நீங்க அந்த 80களில் துவங்கப்பட்ட இந்த ஒரு வடிவம்ங்கிறது மக்களை வந்து அவர்களை அந்த ஆற்றுகளுக்குள்ள கொண்டு வர்றதற்கு எந்த அளவுக்கு கலை வடிவங்கள் பயன்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப தொடர்ச்சியா வந்து எது மாதிரியான பயிற்சிகளை வந்து நீங்க மேற்கொண்டீங்க இதற்கான இசைக்கருவிகள்? ஏன்னா நாடக பயிற்சி, நீங்க வந்து அடிப்படையில் அந்த நாடகத்திற்கான எல்லா பயிற்சிகளுமே தொடர்ந்து பல நாடகங்களை இயக்குனவர், பல நாடகங்களை உருவாக்குனவங்க. ஆனா இந்த இசை பயிற்சிகளை இது மாதிரி மேற்கொண்டீங்க, இந்த இசை கருவிகளுக்கான பயிற்சிகளை? இசை பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது என்னன்னு சொன்னால், உண்மையில் 80களில் மிக சில வல்லுநர்கள் வந்து மட்டும் இசை கருவிகளை கையாள்வதும், ஈவன் பாடல்களை பாடுவதற்கூட அதில் பயிற்சி பெற்ற சிலரே பாடியிருந்தார்கள். அப்போது நாங்கள் அந்த 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 ப்ரொஜெக்ட் முடிஞ்சதன் பிறகு அந்த மனுசுபந்த மேனியர் என்ற அரங்கன் நிகழ்ச்சியை யாழ்ப்பாண குடாநாடு எங்கும் நடத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 60 மேடைகள் போனதன் பின்பு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்தது என்னன்னு சொன்னால், இந்த ஆட்சியாளர்களே இசைக்கருவிகளை மீட்டுவதாகவும் பாடுபவர்களாகவும் அமைய வேண்டும், அப்போதுதான் அந்த முழு உணர்ச்சி வெளிப்பாடு நடக்கும் என்பதை நாங்கள் யோசித்தோம். அந்த வகையில் அந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த பயிற்சியில் ஈடுபட பார்த்தார்கள். உண்மையில் கருவிகளை கையாள்வதற்கு அன்றைக்கு முடியவில்லை என்று சொன்னால், கருவிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல தபேலா, ஓகன் போன்ற கருவிகளை கையாள்வது மிக கடினம். என்றாலும் கூட அந்த பாடல்களை பாடுவதற்கு பயிற்சி எடுத்தார்கள். ஆனால் அது கூட எங்களுக்கு வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் இன்று இந்த பறையை நான் நினைக்கிறேன் 2016 என்று நினைக்கிறேன் சக்தி, நீங்கள் வந்தது இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்தது 2017. எங்களுடைய நண்பர்கள், புலம்பெயர்ந்த நண்பர்கள் உங்களை எங்களிடம் அனுப்பினார்கள். நீங்களும் இந்த பறைகளை கொண்டு வந்தீர்கள். நீங்கள் கொண்டு வருகின்ற போதே கிட்டத்தட்ட 10 கிட்டவான பறைகளை கொண்டு வந்தீர்கள். எங்களுடைய பிள்ளைகள் 10-15 பேர் அதிலே பயிற்சி பெற்றார்கள். 2 அந்த பயிற்சி நடந்து நினைக்கிறேன். அந்த பயிற்சியின் முடிவிலே அவர்கள் ஒரு ஆட்டுகையை நிகழ்த்தினார்கள். அந்த ஆட்டுகை பிறரை கவர்ந்ததாக இருந்தது. எனவே இந்த இதிலே ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு மக்கள் கலை என்று பார்க்கின்ற போது இந்த பறை எங்களுக்கு ஒரு வசதியானதாக, அந்த பயிற்சியும் கூட ஒரு இலகுவான பயிற்சியாக, அதை நீங்களும் வடிவமைத்திருந்ததும் ஒரு இலகுவான வழியாக இருந்தது. எங்களுடைய பிள்ளைகளும் அதை கரியாக பிடித்து கொண்டார்கள். மற்றது, அந்த கருவியும் இலகுவில் கையாளத்தக்கது. மற்றது, கருவியையும் பலருக்கு கொடுப்பதற்கு வசதி, ஒரு பொருளாதார ரீதியாகவும் வசதியான ஒரு கருவியாக இருப்பதனால் ஒரு அந்த பயிற்சி ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றியாக நடந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டிகைக்கு அது போனது. வேற என்ன மாதிரி பறை, இப்ப இந்த பறை கூடவே வேற எது மாதிரியான தோற்கருவிகளை? ஏன்னா இப்ப நான் 2017 பயிற்சி, மறுபடியும் இன்னொரு பயிற்சி வேளாசான அழைச்சிருந்தீங்க, வேளாசான். அப்ப அந்த பயிற்சிகள் அது மாதிரி தொடர்ந்து அந்த 2017 அதற்கு முற்பட்டு இசைக்கருவிகளுடைய பயிற்சிகள் எது மாதிரியான, வேற என்னென்ன இசைக்கருவிகளை நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்க? நான் சொல்றது தோற்கருவிகள், பறைங்கிற தோற்கருவிகள்.
தோல் கருவிகள் என்ற வகையில் அந்த நீங்கள் வந்து நடத்திய பயிற்சி மற்றது வேலுதாசான் 2019 வந்தார் என்று நினைக்கின்றேன். அந்த ரெண்டு பயிற்சிகளும் தான் ஒரு பயிற்சியாக நடைபெற்றன. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அரங்கில் இந்த கருவி மட்டுமல்ல, அரங்கில் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு இசைக்கருவிகளை எங்களால் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்படுத்த, வித்தியாசம் வித்தியாசமான கருவிகளை பயன்படுத்த விளைகின்றோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பறையை அது மிகவும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பறை கிடைப்பதும் அருமை, கிடைத்தாலும் ஒரு ஒரு பறை கிட்டத்தட்ட இலங்கை ரூபாப்படி 70,000-80,000 ரூபாவுக்கு நாங்கள் அதை வாங்க வேண்டும். எனவே அந்த பறையை ஒன்று ரெண்டு பறையை பாவிக்கிறோம். இதை விட வெவ்வேறு வகையான மீளக்கருவிகளை, தவில் அப்படி பல கருவிகளை பயன்படுத்துவது தான் என்னுடைய சொன்னால், எங்களுடைய அரங்கு வந்து வெவ்வேறு விதமான இசைக்கருவிகளை பயன்படுத்துவது, வெவ்வேறு விதமான பாடல்களை பயன்படுத்துவது, காண்வியங்களை பயன்படுத்துவது என்பதாக, இது ஒரு பல விஷயங்களை நாங்கள் இதிலே பல பொருள்களை, பல மெட்டீரியல்ஸை, பல ஆற்றுவோர்கள் இவற்றின் ஊடாக அந்த ஒரு பிரமாண்டமான அரங்கை தோற்றுவிப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருப்பதனால் நாங்கள் பல இசைக்கருவிகளை நாங்கள் பாவிக்கிறோம். நல்லது, நல்லதுங்க. உண்மையாவே வந்து ஒரு 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 பெரிய மாற்றம். ஏன்னா மக்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப இலகுவா மக்களை வந்து இணைக்கிறதுக்கு, இந்த ஆட்சியை கூட செயல்படுத்துறதுக்கு வந்து இந்த பறையினுடைய பயன்பாடு குறித்து சொன்னீங்க. இந்த பறையில இந்த பறைய பயிற்சி எடுத்து மக்கள்கிட்ட நேரடியா வந்து அவர்களோட நின்று இந்த கலைய இந்த 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 கலைப்பணி ஆட்சிட்டு இருக்கிற அரங்க செயல்பாட்டவர்களைத்தான் நம்ம வந்து அடுத்து பேச இருக்கோம். பவீனா கிட்டத்தட்ட இந்த அரங்கு செயல்பாட்டுல எல்லாத்திற்கும் ஒரு பொறுப்பாளராக கூட இருந்து பண்ணிட்டு இருக்கிற பவீனா, உங்களுடைய இந்த இசை கருவிகள், ஏன்னா நீங்க வந்து ஒரு நாடகம் படிக்கிறீங்க, இந்த நாடகம் கத்துக்கிறீங்க, நாடகம் பண்றீங்க, இதுல நீங்க இசைக்கருவி கத்துக்கிட்டதுல இருந்து உங்களுடைய அனுபவம் எப்படி, அது எப்படி மக்கள்கிட்ட வந்து இயல்பா உங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துச்சு, அது குறித்து சொல்லுங்க. ஏற்கனவே இந்த மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுல வந்து இசை சரியான முக்கியம்ன்றது எங்களோட அரங்க வேலைகள்ல நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி ப்ரொபஷனல்ஸ வச்சுதான் நாங்கள் அது கூட செயற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் பழகின பிறகு அது ஆட்டத்தோடையும் அந்த இசைக்கருவியை நாங்கள் கையாள்றோம்ன்றதும் அது பாட்டோடையும் நாங்கள் போகைக்குள்ள அந்த எங்களுடைய அந்த அரங்க முறை வந்து மாறுது. அரங்குல வந்து எல்லாரும் சேருறது வந்து ஒரு சந்தோஷமானதாகவும் கூட வாரதாகவும் இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதை நாங்கள் கையாள்றது இலகுவா இருக்குது. இப்ப நாங்கள் அதை கொழுவி கொண்டு அதை ஒரு நிமிர்ந்தபடி அதை நாங்கள் இப்ப ஒரு அனிமேட்டர்ஸா நாங்கள் இதுல கொழுவி கொண்டு உள்ள போகைக்குள்ள மக்களுக்கு அதுலயும் ஒரு ஒரு சந்தோஷத்தையும் அதை பங்கெடுக்க வேணும்ன்ற ஒரு விருப்பத்தையும் வந்து இது கொடுக்குது. அது எங்களுக்கு எங்களை இன்னும் தூண்டுது, அவையையும் தூண்டுது, ரெண்டு பக்கமும் சேர்ந்து இயங்கி, ஆடியன்ஸும் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து இயங்கி ஒரு நல்ல முடிவை கொண்டு வரதுக்கு அரங்குல இந்த ஒரு இசை எங்களுக்கு உதவியா இருக்கு. ஷர்மிளா, யாழ் பல்கலைக்கழகத்துல நாடகத்துறையில படிச்சுட்டு இருக்கிற மாணவி, உங்களுக்கு இந்த இசைக்கருவி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது, கல்லூரி உங்களுடைய பல்கலைக்கழகத்துல இந்த கருவியினுடைய தாக்கம் எப்படி இருந்தது, அது குறித்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. பல்கலைக்கழகத்துல இதுண்ட தாக்கம் என்று சொன்னால், எங்கட ஆட்டுகைய பார்த்து அந்த ஆட்டுகையை அவர்களை தங்களோட பல்கலைக்கழகத்துல கொண்டு வந்து போடுறதுக்கு கேட்டு, அப்படி நாங்கள் ஒரு பெரிய ஒரு இசைக்கருவியர் வாசிக்கக்கூடிய ஆக்கள் மாதிரி எங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடமாகவும், நாங்க ஒரு பெர்ஃபார்மர் என்ற இதை வடிவ வெளிப்படுத்துறதுக்கான ஒரு நிலைமையே இந்த பறை எங்களுக்கு தந்திருக்குது. என்னடா அதை நாங்கள் கொழுவி ஆடிக்கொண்டு அதை அடிச்சு கொண்டு செய்யக்குள்ள அதை எங்கட இன்னும் கொஞ்சம் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் இன்னும் பெருசா காட்டுறதுக்கு, இல்லை நல்ல எனர்ஜியான பெர்ஃபார்மன்ஸா கொண்டு வரதுக்கு இந்த பறை எங்களுக்கு உதவி இருக்குது. நான் நினைக்கிறேன் அது பல்கலைக்கழக மட்டத்திலேருந்து பார்க்கக்குள்ள அது இப்படியான நிகழ்ச்சிகள்ல, இப்ப தமிழமுதம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த தமிழமுதன் 2 தரம் அந்த நிகழ்ச்சி நடந்தது, அந்த 2 தரமும் நாங்கள் இந்த பறைய பாவிச்சு, நாங்கள் அதை பாவிச்சதுன்ற நோக்கம் வந்து அதை நாங்கள் அதை கொழுவி கொண்டு அதை அடிச்சு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எங்களுக்கு அது ஈஸியா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். அடுத்த மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இதோட சேர்த்து நாங்கள் இதோட சேர்த்து துடும்ப வாசிக்கிறோம், அல்ல ஈழத்து பறைய வாசிக்கிறோம், மற்றது சில நேரங்களை தவில் வாசிக்கிறோம், நாங்கள் எல்லாம் சேர்த்து முரசு என்று எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்த்து நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள்
அது கொஞ்சம் கூட எங்களுக்கு தான், இது வந்து எல்லாத்துக்கும் வசதி கூடின ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இந்த பறையங்களுக்கு இருக்கு. எனர்ஜிய கூட தரக்கூடியதாகவும் வசதி பாவிக்கிறதுக்கு நிறைய வசதியா இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாகவும் எங்களுக்கு இது இருக்கு. உண்மையாவே வந்து உண்மை எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன அப்படின்னா, பையா சொன்ன மாதிரி எல்லாத்திற்குமே அது ரொம்ப இலகுவா சேரக்கூடிய ஒரு இசை கருவி. நாங்க அப்படிதான் பாக்குறோம். அதே மாதிரிதான் இலங்கையிலும் வந்து உங்களுக்கு இலகுவா எல்லாத்திற்குடியும் இணைஞ்சு வாசிக்கக்கூடிய கருவியா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம பறையின்னு சொல்றோம். அப்படி பறையில வந்து நீங்க வந்து ஆச்சரியப்படுத்தும் போது எது மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து பறையை பயன்படுத்துறீங்க, எது மாதிரியான உணர்வுகளுக்கு, எந்தெந்த உணர்வுகளுக்கு பறையை பயன்படுத்துறீங்க, அது குறித்து பவீனா, பவீனா இல்ல விஜி, நீங்க யாரு உள்ள சொன்னாலும் சரி. அந்த எங்களுக்கு முக்கியம் வந்து ஆக்களை கூட்டுறது, சரியா? ஆக்களை கூட்டுதல், அடுத்த கட்டம் வந்து ஆக்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, மக்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது. அப்ப அப்படியான இடத்துல இந்த பறைய வாசிக்க தொடங்க அவங்க இயல்பாகவே பெர்ஃபார்ம் பண்ண வலிக்கிறாங்க. அவைக்க இயல்பிலேயே இந்த இந்த தாளம் வந்து அவைக்க இருக்கிற தாளத்தை கிளற அவை இன்னும் பெர்ஃபார்ம் பண்ண வலிக்கிடணும். பெர்ஃபார்ம் பண்ண வலிக்கிறது எங்களுக்கு ஈஸியா இருக்குது. சில இடங்கள்ல வந்து ஒரு அந்த ஒரு கடுமையான கட்டம், ஒரு ஒரு போர்ப்பர முழக்கம் மாதிரி அப்படியான இடங்கள்ல வந்து எங்களுக்கு இது சரியான ஒரு ஒரு எனர்ஜி எங்களுக்கு கொடுக்கறதோட பார்வையாளருக்கும் அது கொடுக்கறது எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையே நாங்கள் எல்லா இடமும் செய்யறது. சில இடங்கள்ல தங்களை அறியாம விசில் அடிச்சு அவையும் சேர்ந்து ஆடி நாங்கள் இப்ப கம்யூனிட்டி தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்வோம். அந்த நேரம் நாங்கள் போய் செய்யும் போது அங்க இருக்கிறவையே ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாம இது இது இதோட சேர்ந்து ஆடுற ஒரு ஆடி தங்களை மகிழ்ற அந்த ஒரு விடுதலையை தேடுற ஒரு உணர்வு வார சக்தி என்னன்னு சொன்னால், இந்த இவர்கள் சொன்ன அந்த தமிழமுதம் என்ற அந்த நிகழ்ச்சியில வந்து தமிழமுதம் என்னத்துக்காக கொண்டாடப்பட்டன்னு சொன்னால், அட்டி வாங்கி விழுந்து கிடக்கிற ஒரு தமிழ் சமூகம் தான் மீண்டும் மூச்சுவிட நினைக்கிற அந்த அந்த எண்ணத்தோட தான் அந்த தமிழமுத நிகழ்ச்சி வந்தது. அப்ப அந்த தமிழமுத நிகழ்ச்சியில அந்த உயிர்ப்பை தேடி என ஒரு ஆட்டுகையவே செய்வினம். அந்த ஆட்டுகையில போய் ஒரு கட்டத்துல இவர்கள் நாங்கள் மந்திர வலிமை அந்த உடையவர்கள் என்று பாடி அந்த 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 ஆட்டுகையின் ஆரம்பத்திலேயே இவர்கள் அந்த பறைகளை தங்கள் தோள்களில் கொழுவிக்கொண்டு அந்த மக்களுக்கூடாக மக்களோடு தொடர்பட்டு கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு மேடையில் ஏறுகின்ற போது அந்த மேடையின் முன் பக்கத்தில் அந்த பறையை வைத்துவிட்டு தான் உள்ளுக்கு போவார்கள். உள்ளுக்கு போய் அந்த ஆட்டுகையின் ஒரு கட்டத்தில் அந்த மந்திர வலிமையை பாடி அந்த பாடலின் முடிவில் அந்த பறையை வந்து இவர்கள் முன்னுக்கு இருந்த பறையை எடுக்கின்ற போது அது ஒரு ஒரு பெரியொரு ஒரு பிரமாண்டமான ஒரு காட்சியாக இருக்கும். மக்கள் அனைவரும் இவர்கள் பறையை எடுக்கின்ற போது மக்கள் அனைவரும் குதூகலிப்பார்கள். இவர்கள் பறையை அடிக்கின்ற போது மக்கள் அனைவரும் கைதட்டி ஆர்ப்பரித்து இவர்களோடு சேர்ந்து இவர்களும் அதொரு ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சியாக ஒரு பிரமாண்டமான ஒரு விஸ்வரூபமாக அது இருக்கும். அந்த இவர்கள் பறையை அடிப்பது மட்டுமல்ல இவர்களும் பறையும் சேர்ந்து வருகின்ற அந்த உருவம் அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட இவர்கள் வெறும் நாடகக்காரர்களாக வெறும் ஆட்டுகை ஒரு அரங்கவியலாளர்களாக மட்டும் அந்த இடத்தில் இல்லாமல் ஒரு தமிழ் வீரர்களாக அந்த இடத்தில் ஒரு ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நிற்கின்ற ஒரு தமிழ் வீரர்களாக அந்த இடத்தில் நிற்பார்கள். அந்த 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 கருவி அந்த அளவுக்கு அந்த கருவியும் இவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பிரமாண்டமான தோட்டத்தை அது அது காட்டும். அதுதான் அந்த தனியே இந்த 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 கருவியின் சத்தம் மட்டுமல்ல அந்த கருவியை இவர்கள் தாங்குகின்ற போது தெரிகின்ற பிரமாண்டமான தோட்டம், அந்த தோட்டத்தினூடாக வருகின்ற அந்த சத்தம் அது மக்களை எழுச்சி கொள்ள அல்லது இன்னும் சொல்ல போனால் பவினா சொன்ன மாதிரி விடுதலை அடைய செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைகின்றது. உண்மையாவே நீங்க சொல்லும் போது எனக்கே ஒரு விஷயம் புள்ளரிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆட்சிகை எப்ப முன்னாடி அந்த பறைகளை வச்சு அவர்கள் அந்த ஆக்ரோஷப்படுத்தி அவர்கள் அந்த உணர்வு நிலையில அந்த பறையை எடுக்கும் போது இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து விஸ்வலாதி பார்க்க தோணுதுங்க. அங்கிருந்தவர்களுடைய மனநிலை அதை நீங்கள் கொண்டாட்டம் என்ன? ஓ, அதை நீங்கள் அந்த 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 வீடியோ பார்த்த ஒரு கட்டத்துல அந்த பறையை அந்த ஹலோ ஐயா இணைப்பு அவர் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன்.
ஏதோ சிக்னல்ல பிரச்சனை இருக்கு. பவீனா மியூட் எடுத்து விடுங்க. ஆமா, அவரு அவருதுல ஏதோ சிக்கல் ஏற்பட்டு ஐயா. வெளிப்படுது ஆற்றுகை அப்படிங்கறத உணர முடியுது. அந்த தலைப்பினுடைய பேரே உயிர்ப்பை தேடிங்கும் போது அந்த மக்களினுடைய அந்த விடும்பு நிலை மக்களினுடைய எழுச்சி. ஐயா கேக்குதுங்களா? இப்ப உங்களுக்கு கேக்குங்களா? மியூட் எடுத்து விடுங்க ஐயா. கனெக்ஷன் கொண்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப கனெக்ஷன் குரூப் சொன்னால் அந்த காணொளியில் அந்த அந்த மக்கள் அந்த இந்த பறையை வந்து தொட்டு வணங்க அந்த தங்கள் இருகைகளால் தொட்டு தங்கள் கண்களில் ஒற்றி கொள்ளுகின்ற அந்த காட்சி அந்த அந்த காணொளியில் இருக்கு. அதை மற்றவர்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு உயிர்ப்பான ஒரு நிலையை கொடுத்த ஒரு கருவியாக இது அமைந்தது. ஏன்னா உண்மையாக நீங்க சொல்லும் போது நாங்க திரும்ப திரும்ப சொல்லுவோம், பாணர் சமூகம் என்பது என்னன்னா வந்து அந்த மக்களினுடைய இசை குடிகளினுடைய வேலையே என்னன்னா அந்த மக்களை எழுச்சி பெற செய்யறதும் அந்த மக்களுக்கான ஆற்றுப்படுத்துறது. அதான் ஆற்றுப்படை நூல்கள். இலக்கியங்கள்ல இருக்கிற ஆற்றுப்படை நூல்களுடைய பாணரை ஆற்றுப்படுத்தின எதிர்வரக்கூடிய பாணரை ஆற்றுப்படுத்தினாலும் உண்மையிலேவே அதனுடைய ஆற்றுப்படை ஆற்றுப்படைக்கான வேலைகளை வந்து அந்த ஆற்றுதலுக்கான வேலைகள் பறை செய்யுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்வான விஷயம். ஏன்னா பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற இயங்குறாங்க, பறை விடுதலைக்கார குரல் அப்படிங்கறது நம்ம யூகேல இருக்கிற டீம் பேர். அது உண்மையாவே அந்த நிதர்சனமா அந்த நாடகத்துல தெரிஞ்சிருக்கு. பறை என்பது ஒரு விடுதலைக்கான குரலா வந்து மக்கள் பாக்குறதும் ஒரு கலையை வந்து நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது வந்து நீங்க நேர்ல பார்க்கும் போது உங்களுடைய ஆனந்தம் எனக்கு புரியுதுங்க. இந்த இந்த கரைய இந்த இந்த கருவிய கலைய எதற்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அந்த அந்த அனுபவங்களை சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு இதற்காக இந்த கலை வடிவங்களை உருவாக்கி இருப்பீங்கல்ல, இந்த நாடகத்தை இந்த இசை வடிவங்களை அப்படி உருவாகும் போது மக்கள்கிட்ட இருந்து வர எழுச்சி உங்களுக்கு எது மாதிரியான தாக்கத்தை கொடுத்துருக்கு? அடுத்த கட்டமா எதை யோசிக்க வச்சிருக்கு? உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. பவினா சொல்றீங்களா? அடுத்த கட்டமாக இது எவ்வளவு உற்சாகத்தை உங்களுக்கு தருது, என்ன செய்ய போறீங்கன்றதை கேட்பார் சக்தி. ஒவ்வொரு தடவையுமே நாங்கள் இதுல செயற்படுறது வந்து அடுத்த கட்டம் செயற்பட வேணும்ன்றதுக்கான ஒரு தூண்டுதலா தான் நிச்சயம் அமையும். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட விடுதலை அந்த மக்கள்கிட்ட சந்தோஷம் அந்த அவை அவை இந்த ஏன்னு சொன்னா ஒரு ஒடுக்குமுறைக்குள்ள இருக்கிற இல்லாட்டி ஒரு விளிம்பு நிலையில இருக்கிற ஆக்கள்கிட்ட தான் நாங்க தேடி போறோம். அங்க வந்து அவைக்கு நாங்கள் செயற்படுறது வந்து அவைய தூண்ட, அவை செயற்படுறது எங்களை தூண்ட, அடுத்த கட்டமும் வந்து நாங்கள் இன்னும் செய்ய வேணும், இந்த மக்களுக்கு இன்னும் தேவை இருக்குது என்றத மனதுல வாங்கி கொண்டுதான் நாங்க செயற்பட்டு கொண்டிருக்கோம். இன்னொரு விடயம் என்னன்னா, இப்படி அந்த அந்த அரங்கு செயற்பாடுகளுக்குள்ள நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க இயங்கிட்டு வரீங்க. இதை தாண்டி நிறைய பரப்புரை பயணங்கள்ல பறையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எது மாதிரியான பரப்புரை பயணங்களுக்கு அப்படி பயன்படுத்துறீங்க? இதனால் வரைக்கும் எவ்வளவு பரப்புரை பயணங்கள் செஞ்சீங்க? அந்த பரப்புரை பயணங்களை குறித்த உங்களுடைய அனுபவங்களை உங்க ஐந்து பேர்ல வேற யாராச்சும் கூட சொல்லலாம். முழுமையா கலந்துகிட்டவங்க. நாங்கள் மே தினத்துக்குள்ள இதை பயன்படுத்தினாங்க. பல்கலைக்கழகத்துல நடந்த ஒரு மே தின நிகழ்ச்சியில நாங்கள் இந்த பறையை பயன்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஒரு 2-3 மணித்தியாலும் ஒரு தொடர் ஊர்வலத்துல நாங்கள் அந்த பறைய கொழுவிக்கொண்டு முன் வரிசையில நடந்து அது ஒரு அந்த உடுப்பு நாங்க போட்டிருந்த உடுப்பு அந்த பறைய கொழுவி கொண்டு நடந்த விதம் அதை அடிச்சது முக்கியமா அதுல நின்ற அநேகமான ஆட்கள் பெண்கள் தான் நாங்க. அப்ப நாங்க எல்லாரும் அதுல போயிட்டு அந்த ரோட்ல நின்று எல்லாருமே எங்களை பாத்துச்சுனோம். அது ஒரு வியப்பா அந்த அந்த வந்த விதம் அதை அடிச்சு கொண்டு வந்த விதம் எல்லாத்தையும் பார்த்து வியந்து பார்த்தவே இல்லை. இப்ப நாங்கள் ஒவ்வொரு சமூகத்துல வந்து இப்ப நாங்க மெசேஜ் சொல்ல வந்து போறையில அந்த ஒவ்வொரு விஷயம் சார்ந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவைய செயற்பட வைக்கத்தான் போறது. நாங்கள் போய் வெறுமனே அது பரப்புரை என்று சொல்லலாமோ தெரியாது, ஆனா ஒரு விஷயம் சார்ந்து போவோம். நாங்க அந்த விஷயம் சார்ந்து அவையே தெளிவான முடிவுகளை எடுக்கிற மாதிரிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் செய்வோம். அப்ப அந்த இடத்துக்கு வந்து இப்ப ஒவ்வொரு சமூகத்துல இப்ப பெண்கள் எழுச்சி அடைய வேணும் இல்லாட்டி பெண்கள் தங்களோட விருப்பங்களை கண்டறிய வேணும், மற்றது மாணவர்கள் வந்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் ஒரு
சரியான மட்டத்துக்கு வர வேணும். ஏனென்றால் இன்றைக்கு வந்து நாங்கள் முந்தின நிலையிலிருந்து சரியான ஒரு கீழே போய்கொண்டு இருக்கிறோம். அதை போக இன்னும் நாங்கள் அடியில தொட விடாமல் நாங்கள் இன்னும் மேலே எழும்ப வேணும் என்றதுக்காகவே நாங்கள் அந்த ஒரு மக்கள் மாணவர்கள் பெண்கள் என்று சொல்லி அந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கிற எல்லாரையும் தேடி தேடி போய் இந்த செயற்பாடு செய்யறோம். நாங்கள் இப்ப அண்மையில கூட அந்த 10 நாள் ஊழலுக்கு எதிரான ஒரு செயற்பாடு வந்து செய்தாங்க. அந்த 10 உரை தேடி போய் அங்க நாங்கள் ஆட்டுகள் செய்தாங்க, தெருவழி ஆட்டுகள் செய்திருந்த நாங்கள். அதுல எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது இந்த பறை. ஏனண்டா இதை நாங்கள் கொழுவி மக்களுக்குள்ள போய் அவையோட சேர்ந்து அதை வாசிச்சு அவை அதை தொட்டு பார்த்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி அந்த வசதிகள் குறையுது. ஆனா பறை அண்டைக்குல அதை எல்லாரும் அதை தொட்டு பார்த்து அவையை மடிச்சு அவையோட நோய் நெருக்கமா நின்று அதை நாங்கள் செய்யறதுக்கு உதவியா இருக்குதுங்க. அந்த இளம் பிள்ளைகள் வந்து சரியான விருப்பத்தோட வருவினம் இன்னும் ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னா, இந்த நாங்கள் தெருவழி ஆற்றுக்கு பயணமா போயதுல வந்து எங்களுக்கு இது சரியான பயணம் இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் எல்லாருமே வந்து எங்கட குரூப்ல வந்து எல்லாமே கொஞ்சம் கூட பெண் பிள்ளைகள் எல்லாம் கூட, அப்ப நாங்கள் இத இந்த பறைய தூக்கி அடிச்சு கொண்டு உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள போயக்குள்ள வந்து இளைஞர்கள் அதை வியப்பா பாக்கின. சாதாரணமா ஒரு ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய போயக்குள்ள வந்து அதை வந்து கேலியும் கிண்டலும் அந்த தேவையில்லாத வார்த்தைகள் கதைப்பினா. நாங்கள் ஃபர்ஸ்டுக்கே இதை பொழவி கொண்டு நாங்கள் அந்த ஊருக்குள்ள போயக்குள்ள வந்து அவையோட பார்வை வித்தியாசமா இருக்குது. அதை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெருசா வச்சு பாக்குறபடியா எங்களுக்கு அந்த இளைஞரோட மூவ் பண்றது சரியான ஒரு சரியான பாதையா இருக்குது. அதால வந்து அவ தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எங்களோட என்ன இலகுவா சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பறவை எங்களுக்கு தந்து அதை நாங்க உணர்ந்திருக்கோம். சிறப்பு. இப்ப என்ன உண்மையாவே சிதம்பரம் ஐயாக்குதான் பெரிய ஒரு நன்றி. என்ன அப்படின்னா வந்து இளைஞர்களா கொண்ட இந்த ஒரு குழுவை நீங்க வந்து ஒரு ஒரு கட்டமைச்சு அதுவும் பெண்களை அதிகமா மையப்படுத்தி இந்த குழுவை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்படி மாணவர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் வரும்போது அவர்களுடைய அந்த ஆற்றலை நீங்க வந்து ஒரு ஒருமைப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கறீங்க. அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு? அவர்கள் இன்னும் இந்த சமூகத்திற்கு என்ன பண்ணணும், இந்த கலை வழியான இந்த சமூக மாற்றத்திற்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அவர்களுடைய எண்ணங்கள்ல இருந்து நீங்க என்னென்ன செயல்பாடுகள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க? உண்மையிலே என்னென்று சொன்னால், இன்று இளைஞர்களை எமது சமூகம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்று எல்லாமே அதிகார வர்க்கம் ஒரு தன்னுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு தனது வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறதன் காரணமாக இளைஞர்களை வழிப்படுத்துறதுக்கும் தலைவர்கள் இல்லை, அல்லது அவர்களுக்கு ரோல் மாடல்ஸ் இல்லை. ஆனால் நாங்கள் அவர்களை அணுகி பார்க்கின்ற போது அவர்களுடைய அவர்களை வெளியிலே பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் குலப்படிகாரர்கள், அல்லது அவர்கள் பண்பாட்டை சீரழிக்கின்றார்கள், கண்டபாட்டுக்கு நடக்கின்றார்கள் என்றுதான் பெரியவர்கள் கதைக்கின்றார்கள். அந்த அந்த ஒரு சந்ததி இடைவெளி ஒன்று இருக்கின்றது, ஆளையால் புரிந்து கொள்ள இல்லை. ஆனால் கலையின் ஊடாக நாங்கள் அவர்களை இப்ப கடைசியில அனுஷா சொன்னது போல சாதாரணமாக விடியலை பார்த்தா அவங்க கேர்ள்ஸை கண்டா பாடி விடுவாங்க, நக்கல் அடிப்பாங்க என்றதான் ஆனால் எங்களது பெண்கள் இந்த கருவிகளை தூக்கி கொண்டு அந்த கிராமங்களிலே நடக்கின்ற போது அவர்கள் மதிப்போடு நோக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு கிட்டவாக போய் அவர்களுடைய உள்ளங்களை தொட்டு பார்க்கின்ற போது அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு உணர்வு, ஒரு விடுதலைக்கான ஒரு வேட்கை, அந்த உணர்வு அவர்களிடம் மறைந்து கிடப்பது தெரிகின்றது. இந்த எங்களுடைய அரங்கு அல்லது எங்களுடைய ஆட்டுகை அல்லது எங்களுடைய பாடல்கள் எங்களுடைய ஆடல்கள் அல்லது எங்களுடைய இந்த கருவி அவர்களை தொட்டு அவர்களை எழுச்சி படுத்து எடுத்து வெளியே செய்கிறது. அதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. உண்மையில் இந்த நாடகம் செய்கின்றவர்கள் எல்லாம் கவலைப்படுவார்கள், தாங்கள் இவ்வளவு பாடுபட்டு நாடகம் செய்தாலும் ஆக்கள் பார்க்கிறார்கள் இல்லை, அல்லது முன்னேற்றுவதில்லை, தங்களுக்கு நடிப்பதற்கு ஆக்கள் வருகிறம் இல்லை, அதிலும் பெண்கள் வருகிறம் இல்லை, சினிமா தங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. எங்களை பொறுத்தவரை இது எதுவுமே பிரச்சனை இல்லை, சினிமா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்னால், நாங்கள் மக்களோடு ஒரு உயிர்ப்பான தொடர்பை
நிகழ்த்துவதன் காரணமாக அவர்கள் சினிமா பற்றி யோசிப்பதே இல்லை. மற்றது எங்களுடைய இதுல இன்றைக்கு மட்டுமல்ல, 80களில் இருந்து நான் ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்லுவோம், பொங்கு தமிழ் என்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த பொங்கு தமிழ் என்ற நிகழ்ச்சியில் அது தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை ஒன்று கூடி நின்று இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டின ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், 1.5 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார். அதிலே அந்த அந்த மக்களை எழுச்சிப்படுத்துகின்றவர்களாக மேடையிலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நின்றிருந்தார். தமிழ் சமூகம் ஒரு ஒரு ஹைராக்கிக்கல் சமூகம், அதில் யாழ்ப்பாணம் இன்னும் ஹைராக்கி. பெண்களை வீட்டுக்குள்ளே வைத்து பார்க்க விரும்புகின்ற சமூகமாகத்தான் கருதப்படுகின்ற சமூகம். ஆனால் அந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சியில் அந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த மேடையில் ஏறி நின்று அந்த பாடல்களை பாடிய போது அந்த அந்த இனமே குதூகலித்தது. அதுபோல இன்றும் கூட இன்று நீங்கள் இதிலே கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், 4-5 பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அவர்கள் எல்லாம் அந்த வயதுக்காரர் தான், நீங்கள் சொல்லுகின்ற இளைஞர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த இந்த எழுச்சியின் காரணமா, பவினா சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால், தாங்கள் பறையை அடிக்கின்ற போது மக்கள் எழுச்சிப்படுகிறார்கள், மக்கள் எழுச்சிப்படுகின்ற போது அந்த எழுச்சி இவர்களில் தொத்திக் கொள்கின்றது, இவர்கள் சக்தி மிகுந்த மனிதர்களாக வருகின்றார்கள். எனவே இவர்கள் மட்டுமில்லை, இவர்களைப் போல இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களை நாங்கள் மாற்ற முடியும், அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. பையா சொன்ன மாதிரி ஒரு இந்த மாற்றம் வந்து இளைஞர்கள்ட்ட இருந்து சமூகத்திற்கு வருது, சமூகத்திலிருந்து இளைஞர்களுக்கு இந்த மாற்றம் வரப்படுதுங்கும் போது ரெண்டுமே ஒரு சரியான ஒரு அளவில் ஒரு பரிமாற்றம் நடக்கப்படுது. நீங்க சொன்ன மாதிரி எதை கண்டு நீங்க சினிமா மோகமா வேற எந்த மோகமா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம தன் கலைகளை மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கும் போது அது ஒரு மாற்றத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது உங்களுடைய நரங்க செயற்பாட்டு குழு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். அதோட முன்மாதிரியா வந்து இன்னும் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கீங்க. பவீனா, அரங்க செயல்பாட்டாளர்கள் பவீனா, இவங்க மற்றவர்கள், இது மாதிரியான நீங்க நாடகங்களா நீங்க வந்து இயங்கும் போது எது மாதிரியான பாடல்கள் பறையோடு சேர்த்து பாடுற பாடல்களை நானே வந்து உங்களுடைய பறை பயிற்சிகள் அப்போ நானே கேட்டு ரசிச்சிருக்கேன். ஏன்னா மக்களுக்கு அந்த உணர்வு தரக்கூடிய அந்த வரிகள் வந்து அவ்வளோ அழகா அந்த குரல் அந்த வளமையோட போகும். அந்த பறையோட சேர்த்து எங்களுக்காக ஒரு பாடல் கூட்டா எல்லாருமே. கொஞ்சம் ஒளி கம்மியா இருந்தா சரி, ஏன்னா ஒளி அதிகமாயிருச்சுன்னா பாடல் கேட்காது. கொஞ்சம் ஒளி குறைவா வாசிங்க, கையில கூட வாசிங்க. உயர்ந்து உறுதி கொண்டு கழுகின்ற
அருவே 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 ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நான் என்னுடைய 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 ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங் வச்சிங்களேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய முதல் பயணம் ஈழப்பயணம் வந்து இவர்களோட தான் இருந்தது. அப்போ திருப்பி திருப்பி என் மண்டைக்குள்ள ஒழிச்சுட்டே இருந்தது. நான் அந்த இலங்கை பறை பயணம் குறித்து ஒரு பதிவு எழுதும் போது கடைசியா குறிப்பிட்டிருப்பேன் பல பாடல்கள். ஆனா இந்த பாடல்கள் வந்து அந்த லாலலா வந்து ஒழிச்சுட்டே இருந்தது. ஏன்னா வாழ்க்கையே எங்கள் ஆயுதம், வாழ்வதே எங்கள் போர் முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான வரிகள் பாடல்கள். அது உங்களுடைய ஒட்டுமொத்த குரல்ல கேட்கும் போது, பறையோட கேட்கும் போது ஒரு உணர்வு மிக்க பாடல். உண்மையாவே இந்த பாடல இவ்வளவு தூரத்துல இருந்து நான் கேட்கிற எனக்கு இல்ல கேட்கிற மற்றவர்களுக்கே ஒரு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, நேரடியா களத்துல நின்று அந்த மக்கள் கேட்கும் போது, அந்த ஒரு துயரப்பட்ட அந்த விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் கேட்கும் போது உண்மையாவே அவர்கள் வந்து அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதுங்கிறது உண்மையாவே கண்கூடா வந்து பார்த்த எல்லாருமே அதைய உணர்ந்திருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க வந்து இது மாதிரியான பாடல்களை வந்து நீங்க பொங்கு தமிழ் வந்து இந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சி குறித்து சொன்னீங்க. பொங்கு தமிழ் வந்து ஒரு எழுச்சியான நிகழ்ச்சி, மக்களை வந்து ஒரு எழுச்சி பெறக்கூடிய ஒரு கலை நிகழ்வு அந்த பொங்கு தமிழ். அந்த பொங்கு தமிழ்ல நம்ம அரங்க செயற்பாட்டு குழுவினுடைய செயல்பாடுகள் இல்ல உங்களுடைய பங்குகள் எந்த அளவுக்கு இருந்தது? அதனுடைய பொங்கு தமிழுடைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியா நீங்க இப்ப இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறோம். இப்ப அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்க? இந்த பொங்கு தமிழனுடைய தொடங்கி இப்ப வரைக்கும் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு? இந்த பொங்கு தமிழ் என்ற நிகழ்ச்சி திடீரென நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. அது ஒரு பெரியொரு ப்ரோசஸ், பெரியொரு முறைவழி. உண்மையில் 95 நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்த பிறகு 95 அக்டோபர் 30 ஒரு மாலை பொழுதில் நாங்கள் எங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியதாய், கிட்டத்தட்ட 500,000 மக்கள் ஒரு சிறிய பாதை கூடாக யாழ் குடாவை கடந்து வெளியிலே போனார்கள். நாங்கள் அன்று அந்த வீட்டை விட்டு போனது, திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தது 2000 தான். 5 நாங்கள் வெளியிலே. ஆனால் அந்த எங்களை யாழ்ப்பாணத்திலிருந்து பிடுங்கி எறிந்தது. நாங்கள் பல இடங்களில் இந்த அரங்குகளை நிகழ்த்தினோம். இந்த அரங்குகளை நிகழ்த்திய போது அது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வன்னியில், வவனியாவில், மட்டக்களப்பில், திருகோணமலையில் இந்த அரங்குகளை நிகழ்த்திய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞர்கள் மாறி பல இளைஞர்கள் எழுச்சி விட்டார்கள். அரங்க குழுக்களை உருவாக்கினார்கள். அந்த குழுக்களுக்கு பேர் தான் அரங்க செயற்பாட்டு குழுக்கள். அது யாழ்ப்பாணத்திலே இருந்தது, மட்டக்களப்பிலே இருந்தது, பவுனியாவிலே இருந்தது, வன்னியில் இருந்தது, எல்லா இடம். அந்த மக்கள் அந்த அந்த குழுக்கள் வந்து அந்த குழுக்களை சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் மக்களோடு சேர்ந்து அரங்குகளை நிகழ்த்தினார்கள். அதற்கு ஊடாகத்தான் அந்த பெரிய எழுச்சி, பொங்கு தமிழ் என்ற அந்த எழுச்சி நடந்தது. பொங்கு தமிழ் என்பது அடங்கி கிடந்த உணர்வுகள் பொங்கி எழுந்து வெளியில் பிரவாகிக்கின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சி. அந்த அந்த நிகழ்ச்சி அந்த 1000,000 மக்கள், அது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல தமிழர் வாழும் பகுதிகள் எல்லாம் நடந்தது. அது இலங்கைக்குள் மட்டுமல்ல வெளியிலே புலம்பெயர்ந்த இடங்களில், புலம்பெயர்ந்த தேசங்களில். இப்ப நாங்கள் எல்லாம் 2006-07-08 லண்டனில், நோர்வேயில், ஜெர்மனியில் இவ்வாறு பல இடங்களில் வேலை செய்த போது அந்த இடங்களில் எல்லாம் உண்மையில் நாங்கள் 2007 லண்டனில் இளைஞர்களை சந்தித்து அவர்களோடு இந்த அரங்க பட்டறையை நிகழ்த்திய போது அங்கு மேளங்கள் எதுவும் இருக்கவில்லை. நாங்கள் ஒரு பஞ்சாப் மேளத்தை தான் ஒரு கடையில் போய் 500 வாங்கினோம். ஆனால் கிட்டத்தட்ட அந்த அந்த 2008 அங்கு பொங்கு தமிழ் நடந்தது. அதில் பல இளைஞர்கள் இந்த பறகளை தாங்குகின்றவர்களாக வந்தார்கள். அப்ப இன்று எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அந்த நண்பர்கள் அங்கு டேமியன், சந்தோஷ் போன்ற நண்பர்கள் சொல்வார்கள், அந்த 2007 தொடர்ச்சியாக இன்று அங்கு பறை வாத்தியங்களை தாங்குகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்ப அந்த விடுதலைக்கான பறை என்று நீங்கள் சொன்னது அந்த அமைப்பு அங்கே, அது தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல அது ஏனைய இனங்களோடு கூட அந்த விடுதலைக்கான பறை என்ற அமைப்பு அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த வகையிலே இன்று அந்த பொங்கு தமிழ் அந்த அந்த பொங்கு தமிழில் ஒரு 4 பாடல் ஒன்று இருக்கு. அந்த பாடல் இதுதான், உயர்ந்தவர்கள் நாம் எல்லோரும் உலகத்தாய் வைத்து மைந்தர் நசிந்தியினை கிடக்க மாட்டோம் நாம் எல்லாம் நிமிந்து நிற்போவன். இந்த 4 பாடல்களை உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் பாடினார்கள். அவர்களில் அடி அடி நெஞ்சிலிருந்து, அடி மனதிலிருந்து இந்த பாடல்கள்
வைப்ரேட் பண்ணிட்டு அந்த அந்த பாடல்கள் அதிர்ந்தன. அந்த உலக தமிழர்களையே ஒன்றாக வந்த ஒரு ஒன்றாக கொண்டு வந்த ஒரு ஒரு கலை நிகழ்வாக கொங்கு தமிழ் இருந்தது. அதுதான் என்னவோ தெரியல, உலகத்தின் அடக்குமுறை சக்திகள் எல்லாம் சேர்ந்து இந்த தமிழினத்தை ஒரு அடித்து நொறுக்கினார்கள். ஆனால் அந்த அடித்து நொறுக்கியதன் பின் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள், இவ்வாறான பொங்கு தமிழ் போன்ற நிகழ்வுகள் திரும்பி வரக்கூடாது என்பது. ஆனால் இன்றும் அந்த சிறியது சிறியதாக இந்த வெளிச்சங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இன்னும் பறையை பொறுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு உங்களோட தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்கா, ஜெர்மன் போன்ற எல்லா பகுதிகளிலும் அடையாளத்தை, தமிழ் அடையாளத்தை தேடும் இளைஞர்கள் இந்த பறை கருவியை கைகளில் ஏந்துகிட்டார்கள். இது தனியா நாங்கள் 5 பேர் 6 பேர் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் அல்ல, நாங்கள் 20 பேர் இருக்கிற ஒரு விஷயம் அல்ல. தமிழ்நாட்டிலே நீங்கள், அதற்கு அப்பால் இருக்கின்ற பறைகளை தாங்கி இருக்கின்ற இளைஞர்கள், அமெரிக்காவிலே தாங்குகின்ற இளைஞர்கள், லண்டனிலே தாங்குகின்ற இளைஞர்கள், இப்போ அவ்வாறாக உலகம் பரந்து ஒரு 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 வலை பின்னல் உருவாகி கொண்டு வருகின்றது. இது எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமூகத்தை ஒரு மீள கட்டி அமைக்கின்ற ஒரு ஒரு போக்காக இது இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஒன்று. நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை காணுவோம். ஐயா ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்க நீங்க சொன்ன மாதிரி வந்துங்க ரொம்ப உணர்வு பூர்வமான பதிவுங்க. அந்த அந்த பொங்கு தமிழனுடைய, ஏன்னா இந்த கடந்து அந்த 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 இடப்பெயர்தல் என்பது உண்மையாவே நம்ம வார்த்தையில சொல்லிட்டு போலாம், உண்மையா வழிகள் தாங்கி அந்த பயணம், அந்த பயணத்திலையும் வந்து அந்த மக்கள் விடுதலைக்காக நீங்க ஒரு அரங்கு செயற்பாடுகளை தொடர்ந்து இயங்குறதுங்கிறது உண்மையாவே ஒரு மாதிரி உணர்வு பூர்வமான இடமா தான் இது இருக்கு. ஐயா நீங்க அந்த வெளிநாடுகளை சொன்னீங்க, உண்மையாவே உங்களுடைய தாக்கத்தினாலதான் வந்து இப்ப அமெரிக்கா, இப்ப லண்டன்ல வந்து பறை விடுதலைக்கான குரல் அப்படிங்கிற பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு வந்து தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. இன்னி அமெரிக்காவில பறை வகுப்பு கத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஞாயிறுகள்ல பறை வகுப்பு போகுது. இதற்கான ஒரு மூல விதை நீங்க வந்து 2007-08 வச்சுட்டு வந்த விதை, இப்ப வந்து குழுக்களா நிறைய அந்த தமிழர்களுக்கான போராட்டங்களுக்கு மட்டும் இல்லாம அங்கிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு பறை நிக்குது அப்படின்னா உண்மையாவே உங்களுடைய விதை வந்து ஒரு வீரியமான விதை. நீங்க எந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள்ட்ட பேசிட்டு வந்திருப்பீங்கிறது என்னால உண்மையாவே உணர முடியுது. இது ஒரு வலை பின்னல் தான், இது மறுபடியும் தமிழ் சமூகம் தன்னை மீண்டு ஒரு கட்டமைக்கிறதுக்கான ஒரு சமூகமா மாறிட்டு வருது. உண்மையாவே அந்த வரிகள் வந்து நீங்க சொன்ன ஒவ்வொரு வரிகளுமே எந்த அளவுக்கு உங்களுடைய விதயத்திலிருந்து வந்திருக்குன்னு நம்புறேங்க. ஐயா பவினா, இந்த ஐயா சொல்லும் போது அந்த பொங்கு தமிழினுடைய ஒரு மறக்க முடியாத அந்த இடம்பெயர்தல் குறித்து, அந்த அங்கிருந்த மக்கள் குறித்து ஒரு பாடல் ஒன்னு இருக்கு, அந்த பாடல் வந்து இன்னைக்கு நம்ம கேட்டே ஆகணும். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், அந்த பாடல் தான். ஏன்னா இந்த பொங்கு தமிழினுடைய உண்மையாவே தமிழக மக்களுடைய அந்த தமிழ் மக்களை வந்து ஒரு உணர்வு பொங்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் ஈழத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கும் சரி, புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ்நாட்டு ஈழத்தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த பாடல் வந்து ஒரு உருக்கமான பாடல். அந்த பாடலை பவினா குழுவினர் மியூட் எடுத்து விட்டுருங்க. என்னன்னு சொன்ன, இந்த பொங்கு தமிழ் காலங்கள்ல நாங்கள் மிக சிறுவர்கள், அந்த காலங்கள்ல நாங்கள் இந்த அரங்க செயற்பாடுகள்ல ஈடுபடவில்லை, பாடசாலை காலத்துல படிச்சு கொண்டிருந்த நாங்கள். அப்ப இப்ப இப்பதான் அதுகளை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது. இதை செய்தவர்கள் எங்களுடைய மூத்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் இதுக்கான ஒரு இந்த பாட்டை ஒரு சின்ன ஒரு 4 வரியோ 2 வரியோ நாங்க பாடுறோம். உயர்ந்த பாடல் ஒன்றை பாடி உரை கூடி உறவை கூட்டி உயர்ந்த பாடல்
நன்றி. ஏன்னா இனி நிறைய வரிகளை வந்து இதுல எதிர்பார்த்தேன். வேற பாடல்கள் இப்ப நீங்க இயல்பாவே பாடுற வேற ஒரு பாடல்களோட நீங்க வந்து இந்த அடுத்த பாடல்கள் பாடி காமிக்கலாம். உங்களுக்கு இயல்பா வர பாடல்கள், நீங்க கத்துக்கிட்ட பாடல்கள். எழில் சூழும் நாடே மீள நாடே 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 எழில் சூழும் நாடே ரொம்ப அருமையான பாடல் வரிகள். உண்மையாவே உங்களுடைய பவீனா அவர்கள் அறிமுகப்படுத்திக்கீங்க, பவீனா ஷர்மி அப்படி இருந்து பேசிட்டு இருக்கீங்க, மற்றவர்கள் அறிமுகப்படுத்திக்கீங்க, பேரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் அனுஷா, நான் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துல மூன்றாம் வருட நாடகம் அரங்கேறும் சிறப்பு கட்டணத்தை ஃபைன் கொண்டிருக்கிறேன். 2014 இருந்து நான் இந்த அரங்க செயற்பாட்டு குழுவுல இணைஞ்சு அரங்க செயற்பாட்டு குழுவில் இணைஞ்சுதான் நான் திரும்பவும் கல்வியை தொடர்ந்து பல்கலைக்கழகம் சென்றிருக்கேன். தொடர்ந்து அரங்க செயற்பாட்டு குழுல இயங்கி கொண்டிருக்கேன். என் பெயர் விஜிதா, நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல மூன்றாம் வருடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டால பண்பாட்டு வளர்ச்சி குழுத்தோட இணைஞ்சு செயற்பட்டு கொண்டிருக்கேன். என் பெயர் அஜந்தா, நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வெளிவாரி பட்டம் படிக்கிறேன். இங்க தொடர்ந்து நாடக சார்ந்த அரங்கு சார்ந்த இதுல இந்த செங்கல் பவீனா ரெண்டு பேரும் சொல்லியிருக்கேன். ஷர்மிளா, என்ன பேர்? ஷர்மிளா, என்ன பேர்? ஷர்மிளா, நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன்னு டிராமா படிச்சோன்ருக்கேன். நீங்க ஜக்னா யூனிவர்சிட்டியில படிச்சோன்ருக்கு. அடுத்த இங்க அரங்க செயற்பாட்டு குழுவோடையும் இணைந்து இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நாங்கள் அரங்க செயற்பாட்டு குழுவோட இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கோம். நான் பவீனா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நாடகம் அரங்க கலைகளும் பயின்றுட்டு இப்ப கடந்த 5 வருஷமா அரங்க செயற்பாட்டு குழுவோட இணைஞ்சு சமூகம் சார்ந்த வேலைகள், அரங்கு சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கேன்.
இதுல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, ஷர்மியை தவிர பின்னாடி வந்துட்டு இருக்கிற மூணு பேரும் பவீனாவும் வந்து சகோதரிகள், நான்கு பேருமே வந்து சகோதரிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. இசை குடும்பமாவே அரங்க செயற்பாட்டிற்குள்ள ஒரு குடும்பமா வந்து இயங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல குடும்பங்கள் வந்து இந்த அரங்க செயற்பாட்டுக்குள்ள இருக்கு. இவர்கள் எப்படி இவர்களுடைய தம்பியும் கத்துக்கிறாங்க, அது மாதிரி ஒரு குடும்பமாவே வந்து பவீனா ஒரு குடும்பமாவே இந்த அரங்க செயற்பாட்டில் இயங்குறாங்க. இது மட்டும் இல்லாம இவர்கள் நம்ம டீச்சர் அவங்க பேர் என்ன, ராதா ரதி, உங்க பேர் மறந்துட்டேன், ரதி. ஏன்னா வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பங்களா வந்து இந்த அரங்கு செயற்பாட்டுகளுக்குள்ள தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்கீங்க. உண்மையாவே வாழ்த்துக்கள். ஒரு பல்கலைக்கழகத்துல நாடகத்தை மட்டும் படிச்சுட்டு ஏதோ ஒரு துறையில சினிமா சார்ந்தோ அப்படி எல்லாம் போகாம இந்த பறை எடுத்து இங்க இருக்கிற இசைக்கருவிகள் எடுத்து பாடல்கள் எடுத்து தொடர்ந்து மக்களுடைய இயங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உண்மையாவே எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. இது மாதிரியான மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துல படிக்கிறாங்க, வெளியே வராங்க, இந்த அரங்க செயற்பாட்டுக்குள் இருக்காங்க, இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இதையே தொடர்ந்து அவர்கள் வந்து சமூகத்துல இயங்கும் போது அவர்கள் பொருளாதார வாய்ப்புகள் இந்த அளவுக்கு வந்து இருக்கு. உண்மையில வந்து நின்று சொன்னால் எங்களுக்கு இன்று பொருளாதார வளங்கள் ஒரு சரியான குறைந்த நிலைதான். உண்மையில போராட்ட காலகட்டத்தில் பொருளாதார வளம் ஓரளவுக்கு இருந்தது. அன்று கிட்டத்தட்ட 2004-05 இந்த அரங்க செயற்பாட்டு குழுவிலே கிட்டத்தட்ட 100-125 பேர் முழுநேர செயற்பாட்டாளர்களாக வேலை செய்கின்ற நிலைமை கூட அன்று இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை. இன்றுதான் திருப்பி மீள மெல்ல மெல்ல கட்டி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்தில் அந்த நிலைமையை உருவாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் வெகு தீவிரமாக இல்லை உறுதியாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது என்னென்று சொன்னால், இந்த என்னென்றால் பல்கலைக்கழகத்தால் வெளியில் வருகின்றவர்கள் அரசாங்க வேலைக்குத்தான் எல்லோரும் போகின்றார்கள். அரசாங்க வேலைகளில் பல கலாச்சார உத்தியோகத்தர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், ஆனால் கலாச்சாரம் மட்டும் சீரழிந்து கொண்டு போகின்றது. உண்மையில் நாங்கள் ஒரு மாற்று கலாச்சார அமைப்பை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை ஒரு கலாச்சார விழிப்புணர்வு, ஒரு கலாச்சார மாற்றத்துக்கு கொண்டு வருவது, ஒரு பண்பாட்டு மாற்றத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பண்பாட்டு அமைப்பின் தேவையை இருக்கின்றது. அதை இன்று அந்த மாற்று அமைப்பை மக்களே கட்டி எழுப்ப வேண்டிய தேவை என்று இருக்கின்றது. அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, இது சார்ந்து இந்த மாவட்ட மாநில அரசுகள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மாதிரியான அரங்க செயற்பாட்டுகளுக்கான உதவிகளா இருக்காங்க, அது குறித்து எதை சொல்ல முடியுங்களா? அரசுகள் இந்த அளவுக்கு இந்த அரங்க செயற்பாட்டுகளுக்கு உதவி பண்றாங்க? இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் அவ்வாறான உதவிகள் எதுவும் தமிழர்களுக்கு இல்லை. தமிழர்கள் அரசுகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் தங்களுடைய வியாபாரங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த சமூகம் சீரழிகின்றது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பணியில் தான் நாங்கள் இருக்கின்றோமே தவிர உதவிகள் அவர்களிடமிருந்து மேற்கொண்டதில்லை. இதை மக்களே, இந்த இன்று தமிழ் சமூகத்தை தமிழ் மக்களே இணைந்து காப்பாற்றவும் கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள். வேறு எந்த உதவிகளும் இல்லை. புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் மத்தியிலும் இந்த எண்ணங்கள் என்று ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய உதவியோடு இங்கு வாழுகின்ற தமிழர்களும் இணைந்து, அதற்கப்பால் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்கள் இணைந்து இந்த தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்ப நம்ம புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் வந்து இங்கிருக்கிற ஒரு செயல்பாடுகளுக்கான உதவிகள் வந்து அங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் விழிப்புணர்வு ஆயிருக்கு செய்யறாங்க அப்படின்னு நம்புறீங்க. இங்கிருக்கிற இலங்கையில வாழ்கிற இல்ல யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற தமிழர்கள் எந்த அளவுக்கு உதவுறாங்க? இங்கிருக்கிற இசைக்கலைஞர்கள் எந்த அளவுக்கு நம்ம அரங்க செயல்பாட்டிற்கு உதவுறாங்க? உண்மையில் இங்கு வந்து அந்த அரங்கின் பலன் பற்றி உண்மையில் சொல்லப்போ எங்களுடைய பாரம்பரியத்திலே அரங்கு ஒரு வளமான கருவியாக இருந்திருக்கின்றது.
இந்த போராட்டத்தினோடு இந்த கருவி ஒரு பலமான கருவியாக வளர்ந்து வந்தது. ஆனால் பொதுவாக எங்களுடைய கல்வியிலே கல்வி சமூகம் வந்து மேற்கத்திய கல்வியை பின்பற்றி வருகின்ற ஒரு கல்வி சமூகம், அதற்கு இது பற்றி ஒரு தெளிவாக இல்லை. ஆனால் மக்கள் ஏதோ ஒரு வகையில் அதை பின்பற்றுகின்ற ஒரு நிலைமையில், ஒரு குழப்பமடைந்த நிலைமையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த அரங்கின் வலிமை பற்றி எமது மக்களுக்கு, அல்லது அரங்கின் வலிமை, பண்பாட்டு வேலையின் வலிமை, அது பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு இல்லை. எனவே நாங்கள் ஒரு கரையில் ஒரு சமாந்திரமாக அதையும் ஏற்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். என்றால் எல்லாரும் அழுகின்றார்கள். சமூகம் சீர்கட்டு போகின்றது, பண்பாடு சீரழிகின்றது, பிள்ளைகள் படிக்கிறார்கள் இல்லை, கல்வியில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது, இளைஞர்கள் தரைகட்டு போகிறார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எல்லாம் எல்லாரும் அழுகின்றார்கள். ஆனால் அதற்கான ஒரு மருந்து இந்த அரங்கு. இது ஒரு 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 தாக்கமன்மையான ஒரு எஃபெக்டிவான ஒரு வகிபாகத்தை இது வகிக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய சமூகத்துக்கு அது வடிவாக தெரியாது. அந்த அரங்கின் வலிமை தெரிந்தவர்கள் என்று இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் இறந்தோ அல்லது இந்த சமூகத்தை விட்டு போயோ அப்படி அது ஒரு சிக்கலான நிலைமையாக போகிறது. எனவே இந்த சிதைக்கப்பட்ட தமிழ் சமூகத்திலிருந்து இவற்றையெல்லாம் நாங்கள் மீள கட்டி எழுப்ப வேண்டிய தேவையில் தான் நாங்கள் இருக்கிறோம். உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி வந்து இங்க இருக்கிற சமூக சிக்கல்களுக்கு, இங்க இருக்கிற சமூக சீரழிவுகளுக்கு அரங்கு அப்படிங்கிற இந்த கலை செயல்பாடுகள் வந்து ஒரு பெரிய மாமருந்தா இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் ஆதிகாலத்திலிருந்து இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட கூறப்படுகிற செய்திகள் இதுதான். இது ஒரு கலை என்பது, இந்த ஒரு அரங்கியல் செயல்பாடுகள் என்பது ஒரு ஹீலிங் ப்ராசஸ், ஒரு ஹீலிங் ட்ரம். நான் கூட அந்த நம்மளுடைய 2017 முடிஞ்ச உடனே அந்த ஆட்சியை கூட அப்படிதான் வச்சிருந்தீங்க. எல்லாரும் கூடி பேசுறதற்கு, அழுவதற்கு, தன்னுடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அரங்கு அப்படின்னு அந்த அரங்கு நீங்க சொன்னது உண்மையாவே ஒரு உண்மையான ஒரு விடயம். தொடர்ச்சியா வந்து அங்க இருக்கிற இசை கலைஞர்கள், நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய மரபு சார்ந்த இசை கலைஞர்கள் வந்து நம்மளுடைய யாழ்ப்பாணத்தை இல்ல இலங்கையை நம்ம வாழ்கிற ஈழப்பகுதியை சுத்தி நிறைய கலைஞர்கள் இருக்கு. அப்படி மரபு கலைஞர்கள் இந்த பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கான மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு உதவுறாங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? இதை பற்றி பேசி ஒரு வீடான சிக்கல்கள் தான் உருவாகும். என்னன்னு சொன்னால் இது ஒரு ஒரு நல்ல நிலைமை இங்கு இல்லை. என்னன்னு சொன்னால் ஒரு பக்கம் பாரம்பரிய கலைகள் அப்படியே சிதைந்து கொண்டு போகின்றது. இன்று அந்த பாரம்பரிய கலைஞர்களை வந்து இந்த அதிகார வர்க்கம் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறோம் என்று சொல்லி அவர்களை சலுகைகளுக்காக கையெழுத்தவர்களாக மாற்றியுள்ளது. மற்றது இன்னொரு பக்கம் சமஸ்கிருத தாக்கத்தால் இருக்கின்ற இந்த செவ்வியல் கலைஞர்கள் அவர்களுக்கு இந்த சமூக மாற்றம் அதுகள் அவர்கள் தாங்கள் படித்ததை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாடகம் கூட அவ்வாறு ஒரு மக்கள் கலையாக இல்லாமல், உண்மையில் என்னென்னு சொன்னால் இந்த 2009 பின்பு கலையிலிருந்து அரசியலை நீக்கம் செய்கிற, மக்களுடைய வாழ்வை நீக்கம் செய்கிற ஒரு ஒரு போக்கு ஒன்று, ஒரு அராஜக போக்கு ஒன்று இங்கு தலை தூக்கியுள்ளது. எனவே கலை பற்றி ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஒரு நல்ல நிலைமை இருப்பதாக சொல்ல முடியாது. நாங்கள் இந்த இந்த வழிமுறைகளினூடாக இதை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கின்றோம். பவீனா மற்றும் ஷர்மிளா அவர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, போருக்கு பின் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தமிழ் சமூகம் வந்து சந்திச்சிருக்கு. அது வந்து நீங்க இப்ப வந்து இந்த கலைய கையாண்டி அரங்கு செயற்பாடுகளுக்குள்ள மக்கள்கிட்ட போகும்போது இப்ப எது மாதிரியான மாற்றம் வந்து அந்த ரெண்டு நிலைமை இருக்குல்ல, போருக்கு முந்தைய போருக்கு பிந்தைய நிலைமைகள்ல இந்த கலை அந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஆற்றுதல் படுத்தி இருக்கிற விஷயத்த ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. இது கண்கூடா நீங்க வந்து எது மாதிரியான உணர்வுகளா அவர்கள் தனிப்பட்டு உங்ககிட்ட என்னென்ன பேசியிருக்காங்க, அது குறித்தான அனுபவங்கள் நீங்க பகிர முடியுமா? போருக்கு பிறகு வந்து சரியான ஆற்றுப்படுத்தல்கள் நிகழ்ச்சிகள் என்று எதுவுமே நடக்கல. அவங்க மனங்கள் எல்லாம் ரணங்களோட தான் இருக்குது. அப்ப நாங்கள் இதுக்கு பிறகான இந்த செயற்பாடுகள்ல எங்களாலேயும் அவ்வளவு வேகமா கொண்டு போக முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க செயற்படுறோம். எங்களை இந்த பட்டறை அரங்குகள்லையும் உட்பட இந்த இந்த கருவிகளை வாசிச்சு அவைய ஆட வச்சு அவைய பேச வச்சு அவைய அழுது தங்களுடைய தீர்மானங்களை தாங்களே எடுக்க வைப்போம். நாங்கள்
அந்த நேரம் அவர்களுக்கு வந்து அந்த மனதில இருக்கிற கவலைகள், அந்த மனதில இருக்கிற ரணங்கள் எல்லாத்தையும் பகிர்றதுக்கு முதல் ஒரு ஆள் தேவை. அந்த ஆளா எங்களை நினைக்க வைக்கிறோம் நாங்கள். அந்த ஆளா அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு சகோதரர்களா, அவர்களுக்கு ஒரு உறவுகளா, உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்கிறோம்ன்றதுக்கு இந்த அரங்கு ஒரு ஊடகமா வச்சு நாங்கள் அதை செயற்படுறோம். அது அவிய ஒரு ஒரு சிறந்த வழியிலே அவிய ஒரு ஆட்சிப்படுத்தல அது அமையுது. அரங்கு ஒரு ஆட்சிப்படுத்தலாக அமையுது. அதுல வந்து இந்த வாத்தியங்கள், இந்த செயற்பாடுகள் எல்லாம் சேர்ந்ததா இருக்குது. அடுத்தது வந்து இப்ப நாங்கள் ஒரு பெண்கள் என்ற வகையில பெண்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அழுவதற்கும் பிரச்சனைகளை சொல்லுவதற்கும் உதவியா இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் போர் நடந்த இடங்கள்ல, இப்ப பள்ளிக்கூடாண்ட ஒரு இடம் இருக்குது வன்னி பிரதேசத்துல, அங்க வந்து நாங்கள் இந்த இள வயது திருமணம் தொடர்பாகத்தான் போய் அரங்கு ஆட்சிக்குன்னு சொல்லல ஒரு தெருவழி அரங்க செயற்பாடு செய்து நாங்கள் செய்யக்குள்ள நாங்கள் செய்து கொண்டு இருக்கும் போது அங்கே அது அதுக்குள்ள இருந்து சில சில பெண்கள், குழந்தைகளை வச்சிருந்த பெண்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் அழுகிறார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் செயற்பட வழி கிடையாது, நாங்கள் செயற்பட்டு அவையோட எல்லாம் பேசி ஊடாடி கொண்டு போயக்குள்ள அவையை சொல்லினேன், இப்படி இப்படி தாங்கள் சின்ன வயசுல செய்தது, சின்ன வயசுல திருமணம் செய்ததால தாங்கள் படுகிற துன்பங்கள், தங்களோட வாழ்க்கை பிரச்சனைகள் சொல்லி அதுல பகிர்ந்து கொள்ளினேன். பகிர்ந்து கொள்ளேக்க அவர்களுக்கு அது ஒரு தீர்வை கொடுப்பு. அந்த இடத்துல அரங்கும் நாங்கள் அந்த அரங்குல இருக்கிற மனிதர்களாகவும் ஒரு தீர்வை கொடுக்கிறோம். அவன் மனதை ஒரு ஆட்சிப்படுத்துறோம். திருப்பவும் வந்து எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது, அந்த ஆட்சிப்படுத்தல் இனியும் நாங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையானவர்கள் தான் என்று ஒரு நம்பிக்கை தாரத்துக்கான செயற்பாடுகளா இது அமையுது. இல்ல உண்மையாவே ஒரு கலைஞர்கள் அப்படி என்றாலே வந்து அது அவர்கள் வந்து மக்களுக்கானவர்கள், இந்த சமூகத்திற்கானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையாவே உங்களுடைய செயல்பாடுகள், உங்களை வழிநடத்துறவங்களுடைய எண்ணங்கள், நீங்க எல்லாருமே வந்து அப்படி ஒரு உண்மையாவே அதனுடைய அந்த கலையினுடைய பயன்பாட அப்படியே நீங்க எதிரொலிச்சதுங்கிறது உங்களுடைய இந்த ஒரு செயல்பாடு. இது மாதிரி பல செயல்பாடுகள் நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய வந்து ஆதரவற்றோர்கள் இல்லங்களுக்கு இயல்பா அங்க உழைக்கும் மக்களுடைய பகுதிகளுக்கு இயல்பா போய் அவர்களோட உட்கார்ந்து ஆரம்பர உட்கார்ந்து பேசுறது, அவர்களுடைய வழிகளை கேட்கறது, ஆட்சிப்படுத்துவதுங்கிறது உண்மையாவே ஒரு ஒரு நல்ல ஒரு விடயம். ஐயா சிதம்பரம் ஐயா, நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிங்க, உங்களினுடைய அனுபவம்ங்கிறது ஒரு பெரிய அனுபவம், ஒரு நீண்ட நெடிய ஒரு கலைப்பயணம், நீங்க உண்மையாவே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மண் சுமந்த மேனியர் உங்களுடைய ஒரு நாடகம். அந்த நாடகம் புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் சரி, ஈழத்துல இருக்கிற தமிழர்களுக்கும் சரி, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த நாடகம். அது மாதிரியான பல நாடகங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. இறுதியா அந்த கேள்வியை நான் கேட்டே ஆகும், அந்த மண் சுமந்த மேனியர் குறித்து சில கருத்துக்களை பகிர்றீங்க, அப்ப இறுதி பகுதிக்கு நான் வந்துக்கிறேன். கேட்கிறேன், திருப்பி ஒருக்க கடைசியை சொல்லுங்க. மண் சுமந்த மேனியர் அந்த நாடகம் இருக்குல்லங்க, அந்த நாடகம் வந்து இப்ப வரைக்கும் ஈழத் தமிழர்களால, புலம்பெயர்ந்து இருக்கிற தமிழர்கள், இலங்கையில் இருக்கிற தமிழர்களால சொல்லப்படுகிற அந்த நாடகம் குறித்து சில விஷயங்களை பகிர்வீங்க. ஓ, அது என்னன்னு சொன்னால், 80களின் ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய கதை, நான் வேலை சுருக்கி சொல்ல வேணும். 80களின் ஆரம்பத்தில் இங்கே அந்த இன ஒருபக்கம் இன ஒடுக்குமுறை தீவிரமடைகின்றது, மறுபக்கம் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமும் கூர்படைகின்றது. அந்த கட்டத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் ஒரு ஆயுத போராட்ட இயக்கங்கள் கலந்திருந்தாலும் அவர்களை மக்கள் அன்று காணவில்லை. மக்கள் மத்தியில் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலாச்சார குழு இந்த மண் சுமந்த மேனியர் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் போகின்றது. அது ஒரு ஒரு திருப்பமான ஒரு சூழ்நிலை. என்னன்னு சொன்னால், நாடகம் என்பது அதுவரைக்கும் யாரோ ஒருவர் எழுதுகின்ற ஒரு நாடகத்தை மேடையேற்றுகின்ற ஒரு மகிழ்வளிப்பு, அநேகமாக பெரிய அளவில் மகிழ்வளிப்பு வரும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இதாகத்தான் இருந்தது. இந்த இந்த மண் சுமந்த மேனியர்லேயே அந்த கிட்டத்தட்ட 20-25 இளைஞர்கள் அந்த போராட்டம் பற்றிய, தமிழ் மக்களின் வாழ்வு பற்றிய தமது எண்ணங்களை, தமது அவாக்களை, தமது ஆசைகளை மக்கள் முன் செய்வதற்கு, ஆற்றுவதற்கு, பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கு வந்தார்கள். அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த அந்த கலைஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பெரிய உறவு உருவானது, கலைஞர்களுக்கும் போராளிகளுக்கும் இடையில் ஒரு பெரிய உறவு உருவானது. அதன் மூலம் கலை செயற்பாட்டில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, கலையின் மூலம்
சமூகத்தில் பணியாற்ற முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் பரவலாக ஏற்பட்டது. அந்த அன்று ஆரம்பித்த பயணம் அந்த தமிழ் சமூகத்தில் பெரிய அழிவு நடக்கும் மட்டும் அது ஒரு தொடர்ந்து வளர்ச்சி அடைகின்ற பயணமாக உண்மையில் மனுசுமந்த மேனியர் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண குடா நாட்டில் மட்டும் 60 தடவைகள் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் 90களில் பொய்க்கால் என்ற ஒரு நிகழ்ச்சி அது யாழ்ப்பாணம் மட்டுமல்ல யாழ்ப்பாணமும் வன்னியிலும் நிகழ்ந்த கிட்டத்தட்ட 100-125 தடவைகள் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது. 98 இடம்பெயர்வின் பிறகு 98-2000களில் பொங்கு தமிழ் என்ற நிகழ்ச்சி வடகிழக்கு எங்கடும் நடந்தது மட்டுமல்ல அந்த அந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சியின் மூலம்தான் அந்த அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. யுத்தம் நிறுத்தப்பட்டு ஒரு ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பான சூழல் என்று நிலவினது. ஆனால் அதன் அந்த அந்த கட்டத்தில் இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இந்த பொங்கு தமிழ் நிகழ்ச்சி நடந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இவ்வாறு அந்த கலை வளர்ந்து வந்தது. ஆனால் இந்த இந்த தமிழ் சமூகத்தை அழித்து 2009 பிறகு தமிழ் அந்த உலகமெங்கும் வாழுகின்ற அடக்குமுறையாளர்கள் தமிழ் சமூகத்தை ஒரு தரப்பில் ஆயுதம் கொண்டு அடக்கினார்கள், அழித்தார்கள். மறுபக்கம் அந்த தமிழ் சமூகத்தின் ஆன்மா மீண்டும் விழித்தெழாமல் இருப்பதற்காக அந்த தமிழ் சமூகத்துக்குள்ளேயே பல முகவர்களை உருவாக்கினார், பல ஏஜென்ட்ஸை உருவாக்கினார்கள். அவர்கள் அரசியல்வாதிகளாக, அதிகாரிகளாக, பத்திரிகையாளர்களாக பல முகவர்கள் தமிழ் சமூகத்துக்கையில் இருந்து கூலிக்கு அமர்த்தப்பட்டார்கள். அவர்களின் மூலம் இந்த தமிழ் சமூகம் தொடர்ந்து சிதைக்கப்பட்டு இன்று ஒரு பெரிய கார் இருள் தமிழ் சமூகத்தில் கிட்டத்தட்ட 2009-2019 10 வருடம் தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான ஒரு 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 அங்குல நகர்வு கூட நடக்கவில்லை. தமிழ் சமூகத்தை தொடர்ந்தும் அழிப்பதற்கான அதை அப்படியே மீண்டும் எழ முடியாமல் ஒரு சடத்துவத்தன்மை மிக்கதாக மாற்றுகின்ற ஒரு ஒரு காரூருள் போர்த்த நிலைமைதான் இருக்கின்றது. இந்த இந்த இன்று நீங்கள் கலந்துரையாடுகின்ற இந்த கலை என்பது, இந்த அரங்க செயற்பாட்டு குழு என்பது ஒரு சிறு குப்பி விளக்கு, ஒரு சிறு ஒளியை நாங்கள் என்றால் இந்த இந்த ஒளி அணையக்கூடாது என்பதற்காக இந்த ஒளியை ஏற்றி வைத்திருக்கின்றோம். ஆனால் இது இந்த காரூடலை உடனே போக்கிவிடார். ஆனால் இது பரவ வேண்டும், அந்த பரவுவதற்கான முயற்சியை எடுப்போம், இனி காலம்தான் விடை சொல்ல வேண்டும் என்றால் மிக மிக நான் நினைக்கல இந்த இந்த நவீன காலத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு அழிவை சந்தித்த ஒரு இனம் வேறு எதுவும் இருக்காது. இப்படி ஒரு பெரிய அழிவு வேறு எங்கே நடந்திருக்காது? அந்த அந்த காரூருளை விளக்க வேண்டிய ஒரு தேவை எமக்குண்டு. அது ஒரு மிகப்பெரிய பணி. இதில் தான் நமக்கு உலகெங்கும் வாழுகின்ற நண்பர்கள் கரங்கோக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி நன்றி நன்றிங்க. பவீனா ஷர்மிளா மற்ற எல்லாருமே இறுதியா அந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கருத்தா நம்ம கேட்போம். அது ஐயாவும் சில விடயங்கள் அதோட சேர்ந்து சொல்லிட்டாரு. உலகம் முழுக்க இருக்கிற பறைக்கலைஞர்கள், தமிழகத்துல இருக்கிற பறைக்கலைஞர்கள், இன்னும் நிறைய கத்துக்க போற அடுத்த தலைமுறை பறைக்கலைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவ பகிர்வா நீங்க பறை கற்றல், ஏன்னா பறைய முறைப்படி இப்ப நான் 2017 ஒரு 13 வகுப்பு, அதுக்கு அப்புறம் வேளாசன் பறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை வேளாசன் அவர்கிட்ட பறை பயணம் படிச்சிருக்கீங்க, நிறைய அரங்கு செயற்பாடுகள்ல பறை பயணிருக்கீங்க. இப்ப இது மாதிரியான பறை பயணங்கள்ல இருந்து உங்களுடைய அனுபவ பகிர்வா இருக்கிற வாசி இசைக்கிற எல்லா கலைஞர்களுக்குமான விடயங்களை கூற விரும்பினா சில வார்த்தைகள்ல என்ன சொல்லுவீங்க? ஓகே, பறை என்றது எங்களுக்கு ஒரு ஒரு விடுதலைக்கான கருவி. அது நான் இந்த பறை ஈழத்து பறை என்ற எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பறை குடும்பமாக சொல்றேன். அது எங்களுடைய அந்த எங்களோட உடல்ல இருக்கிற தாளங்களை, எங்களோட உடல்ல இருக்கிற அந்த ரிதுமை கொண்டு வந்து எங்கள்கிட்ட இருக்கிற அந்த மனத்தின் ரணங்களை போக்க வல்லது. அந்த செயற்பாட்டுக்கு இது நிச்சயம் உதவும். அந்த வகையில பாக்கேக்க இதை வாசிக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு ஆற்றுப்படுத்தலை மேற்கொள்றார்கள். அந்த வகையில நாங்கள் எல்லாருமே பெருமைப்பட்டு கொள்ள வேணும். இன்னும் இன்னும் கற்கிறதுக்கு முயற்சி செய்ய வேணும். நாங்கள் எல்லாம் இப்பதான் ஆரம்ப கட்ட பயிற்சியாளர்கள், ஆனா இன்னும் நாங்கள் வளர வேணும். நாங்கள் என்று சொல்றது உலகம் முழுவதும் இந்த வாத்தியங்களை ஏந்துற, இந்த கலைகளை தாங்கி மக்களோட மனங்களை ஆற்றுப்படுத்துற எல்லாருக்குமான செய்தி இது. இன்னும் நாங்கள் கற்று
இன்னும் நாங்கள் மக்களை அடைஞ்சு இன்னும் ஒரு ஒற்றுமையோட காலம் முழுக்க செயற்படுவோம். சமூகத்தின் விடுதலைக்காக, சமூகத்தின் மன விடுதலைக்காக நாங்கள் போராடுவோம். வேற யாராவது அப்ல இருந்து பேசாதவங்க யாராவது வாய்ப்புகள் வேற ஏதாவது சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா சொல்லலாம். என்னன்னு சொன்னா, பறை கண்ட ஒரு சக்தி இருக்கு, அது வந்து பறை ஏந்திர எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். சமூகத்துக்காக வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு முக்கியமான ஒரு உதவியா இருக்கிறது வந்து பறை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில சமூகத்துக்குள்ள போய் அவன்டி ஆட்சிப்படுத்தல மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு பறை உதவி செய்யுது. அந்த வகையில நாங்க பெருமைப்பட்டு போடுறோம். உண்மையில நாங்க எல்லாரும் பெரிய பறை கலைஞர்கள் இல்ல. நாங்கள் எங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு, எங்களை இன்னும் எனர்ஜி ஆக்குறதுக்கு, எங்களோட மனசுல இருக்கிற விஷயங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, அல்ல எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த இசைக்கருவிகளை அதை கொழுவி கொண்டு வாசிச்சு கொண்டு ஊர்ல போய் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் சரி, அல்ல யூனிவர்சிட்டி லெவல்ல போய் பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் சரி, நாங்கள் அதை எங்களோட எனர்ஜியை போட்டுருக்கா தான். நாங்கள் இந்த பறை கலைஞர்களா அதுல போய் நிக்கிறேன்றத விட ஒரு பெர்ஃபார்மரா நிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பறை உதவி செய்தன்னுதான் சொல்லுவாங்க. மற்றது வந்து இந்த பறை வந்து எங்களை முதல்ல ஆட்சிப்படுத்துது. நாங்கள் ஒரு சமூகத்துக்கு ஒரு வேலையை நோக்கி போகக்குள்ள எங்களை முதல் அது திடப்படுத்துது. இது எங்களால முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தர்றபடியா நாங்க இலகுவா சமூகத்துக்கு போய் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு நாங்கள் 2 தடவை பயிற்சி எடுத்திருக்கிறோம். அது இன்னும் இத பயிற்சி எடுத்து நாங்கள் இன்னும் சமூகத்தை நோக்கி, இத தனிய இசைக்கருவியா ஆண்டு இல்லாம சமூகத்தை நோக்கி ஒரு பயணமா இதை கொண்டு போகணும்ன்றது எங்களோட விருப்பமா இருக்கு. நான் சொல்ல வர்றது வந்து எல்லா பெண்களுக்கும் இது ஒரு ஊன்றுகோலா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா ஒரு தைரியம் வரும் இந்த பறையை வாசிக்கிறதுல. வேற வாத்தியத்தை விட ஒரு பறை பெண்களுக்கு ஒரு நிமிந்த ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படியும். அப்ப எல்லா பெண்களுமே இந்த பறைய வாசிக்க பழகி இதா வரணும் என்று நான். நன்றி நன்றி எல்லாருக்குமே நன்றி. ஐயா, உங்களுடைய அனுபவ பகிர்வா, இவ்வளவு கடந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவ பகிர்வா உலகம் முழுக்க இருக்கிற பறை கலைஞர்கள், இல்ல கலைஞர்கள், அரங்க செயற்பாட்டாளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விடயங்கள், அனுபவ பகிர்வு. இது ஒரு அரங்கு, அதன் ஒரு அம்சமான இந்த பறை, இது ஒரு வலிமையான கருவி. அதுல எல்லாரும் நம்பிக்கை வைக்கலாம். எங்களுடைய அனுபவம் அதை காட்டுது. இதன் மூலம் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது நாங்கள் அது நல்ல உறுதியா சொல்லுவோம். மிக சந்தோஷமான ஒரு விஷயம், இந்த இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பறை என்ற கருவி, நாங்கள் மக்கள் அரங்கு பற்றி 80களில் பேசுகின்ற போதே இந்த கருவிகளை மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பெரிய அவாவாக இருந்தது. ஆனால் அன்று முடியவில்லை. ஆனால் இன்று இந்த கருவி மக்களிடம் கொடுப்பதற்கு, பலர் இதை தாங்குவதற்கு ஒரு வசதியான கருவியாக இருந்தது. இவர்கள் இந்த இளைஞர்கள் சொன்னது போல அவர்கள் ஒன்றை தாங்கி அதை இசைக்கின்ற போது அவர்களுடைய பலம், அவர்களுடைய எனர்ஜி சக்தி இன்னும் அதிகரிக்கின்றது. அது அந்த வகையில் இந்த கருவி தாங்குவதற்கு இலேசான கருவியாக பெருமளவிலே விநியோகிக்கக்கூடிய கருவியாக இருக்கின்றது. அதன் காரணமாக இன்று உலகமெங்கும் அந்த அடையாளம் நோக்கிய ஒரு பிரஜை, ஒரு உணர்வு பெருகி வரும் இந்த நேரத்திலே உலகமெங்கும் பல இளைஞர்கள் இந்த கருவியை தாங்குகின்றார்கள். எனவே நான் அந்த இளைஞர்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், அந்த உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற தமிழ் உள்ளங்களுக்கு சொல்வது என்னென்று சொன்னால், இந்த இந்த கருவியால் நாங்கள் இணைகின்றோம். இணைவது மட்டுமல்ல, இந்த கருவியால் அரங்கால் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை என்னுடைய 40 வருஷ அனுபவத்தில் வைத்து சொல்கின்றேன். எனவேதான் நாங்கள் உறுதியோடு செயல்படுவோம், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் எங்களுக்கு இடையே ஒரு இணைவு, ஒரு 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 வலை பின்னல் எங்களுக்கு இடையே ஒரு தேவை. அதை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய கலையின் மூலம் இந்த மனிதத்தை, உடைந்து கிடக்கும், நசிந்து கிடக்கும், செத்து போய் கிடக்கும் இந்த மனிதத்தை உயிர்ப்பிக்க முடியும். அந்த கலையில் மனிதம் உயிர்க்கும் என்பதுதான் எங்களுடைய அனுபவம். எங்களுக்கு மிக உறுதியாக தெரிவிக்கின்ற ஒரு செய்தி. அந்த செய்தியை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். சக்தி, உங்களுக்கு நன்றி. உங்களோடு இருக்கின்ற மற்ற நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
உண்மையாவே ரொம்ப உணர்வுபூர்வமான வரிகள். ரொம்ப நன்றிங்க. ஏற்கனவே நிறைய நிறைய பேர் லைவ்ல அப்ளை வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, அது மட்டும் பாத்திரலாம். மரத்தமிழன் கலை குழு சதீஷ் வணக்கம் சொல்லியிருக்காரு. ஜீவராஜ் வணக்கம் தோழர்களே. ஜீவராஜ் அருமை வாழ்த்துக்கள். விக்கி கிருபா வந்து வாழ்த்துக்கள் அனைத்து இசை கலைஞர்களுக்கும். அரவிந்த் குருசாமி ஆஸ்திரேலியாவில இருந்து, ஆஸ்திரேலிய பறைக்குழு, அவர்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து இது மாதிரி என்னுடைய ஒரு நிமிஷம் இருங்க. புரட்சி மாறி முத்து கரமக்குடி சிங்கப்பூர்ல இருந்து, அவர் வந்து அருமையான பாடல், மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். மாரிமுத்து சண்முகம் அவங்களும் அருமை தோழர்களே. ராமலிங்கம் வணக்கம் என்ன சொல்லியிருக்காங்க. சந்தோஷ், நம்ம பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் லண்டன்ல இருக்கிற சந்தோஷ் ஐயா சொன்னதுக்கு தீ அணையாது அப்படின்னு இருக்காரு. உண்மையாவே அந்த தீ வந்து அறையாம வந்து பாதுகாக்கிறதா தமிழர்களுடைய கடமை. முருகேசன் வணக்கம் தமிழனமே அப்படின்னு இருக்காரு. உண்மையாவே ஐயா சொன்ன விஷயங்கள், அவர் சொன்னாரு, ஒரு சின்ன ஒரு குப்பியினுடைய விளக்கு தான் அப்படின்னாரு. அப்படி எல்லாம் இல்ல, ஒரு பெரிய பல விளக்குகளை ஏத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு தீபம் தான் உங்களுடைய அரங்க செயற்பாட்டு குழுக்கள், பண்பாட்டு மலர்ச்சி கூடம், நீங்க இப்ப பேசின எல்லாருமே, நம்ம குழுவில் இருக்கிற எல்லாருமே அப்படி ஒரு கார் இருளை வந்து நீக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆற்றல்கள். உண்மையாவே என்னுடைய அனுபவ பகிர்வு என்ன அப்படின்னா, இவர்கள் என்னுடைய இந்த அனுபவம் இல்ல, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த அனுபவம். கிட்டத்தட்ட 10 நாள் பயிற்சி, 13 நாள் இருந்த 10-12 நாள் பயிற்சி, அந்த 12 நாள் பயிற்சியில கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு படிக்க வேண்டிய, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு படிக்க வேண்டிய ஒரு பாடத்திட்டத்தை வெறுமனே ஒரு வாரத்துல வந்து படிச்ச ஆற்றல் அங்கதான் பார்த்தேன். கிட்டத்தட்ட காலையில 4 மணி நேரம் பயிற்சி, மாலை 4 மணி நேரம் பயிற்சி. இப்ப இங்க உட்கார்ந்து பேசின எல்லாருமே அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. 8 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு அந்த 8 மணி நேர பயிற்சியை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்படி இடையில ஒரு நாள் காய்ச்சல் வர அளவுக்கு வந்து அவர்களுடைய உடல் வந்து அந்த பயிற்சியை வாங்கிச்சு. ஏன்னா நினைச்சு பாருங்க, நம்மளால எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு பயிற்சி எடுத்துக்க முடியும்? எனக்கே வந்து ஒரு உடல் ஆற்றல் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னு பரிசோதிக்கிற அளவுக்கு அவர்களுடைய உடல் வலிமை அந்த அளவுக்கு இருந்தது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அரங்கு செயற்பாட்டுகள் இருக்கிறவங்களுடைய ஆற்றல் அவ்வளவு பெரிய, மிகப்பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் உண்மையாவே சரியான வழியில சிதம்பரம் ஐயா வந்து செயல்படுத்தி கொண்டு போறாங்க. அந்த ஆற்றல்களை சரியான முறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. பத்மினி அம்மா, அக்கா, கிட்டத்தட்ட திஷந்தன், கிட்டத்தட்ட பல பேர், இனி ரதி அக்கா, பல பேர் வந்து கிரி, பல செயல்பாட்டாளர்கள் வந்து நான் பார்த்து வியந்த செயல்பாட்டாளர்கள். அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா நான் ஒரு பாடலுக்கெல்லாம் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு அந்த, அதனாலதான் எங்கள் நிலம் எமக்கு வேண்டும் கேட்டேன். சேரன் அந்த உண்மையாவது இந்த நேரத்துல அவருக்கு சொல்லிடணுங்க ஐயா. அந்த நம்ம பாடலுடைய வரிகளுடைய கவிஞர் சேரன் அவர் தானுங்க. அந்த வாழ்க்கை எங்கள் ஆயுதம் கட் ஆயிடுச்சுங்க. வாழ்க்கை எங்கள் ஆயுதம் கவிஞர் சேரனுடைய பாடல். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், அது எங்கட குழு மூத்த உறுப்பினர்கள், இப்ப நாங்கள் இல்லாத காலங்கள், அவர்கள் சேர்ந்து ஒரு பட்டறையின் மூலம் உருவாக்கி கொண்ட பாடல். தாங்களே உருவாக்கினர். இந்த ஈழம் எங்க, ஈழ நாடு அந்த பாடல், அது கவிஞர் சேரனுடைய தந்தை மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்கள் பாடின பாடல், அவர்கள் எழுதிய பாடல். நல்லது. ஏன்னா அது, ஏன்னா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு உணர்வு மிக்க பாடல்களை, மக்களை கட்டி எழுப்புறதுக்கான அந்த பாடல்களை வந்து தந்த கவிஞர்களுக்கு இந்த நேரத்துல அந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கோனு. உண்மையாவே அந்த இந்த பறை பயிற்சிகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிற, வெளிநாடு வாழ் புலம்பெயர்ந்து வாழ்கிற இந்த பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அமைப்பை சேர்ந்த நண்பர்களுக்கு, மற்ற புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு, இங்கிருக்கிற அரங்க செயற்பாட்டுகளுக்கு உதவுகிற எல்லா தமிழர்களுக்கும் உண்மையாவே நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த காரிருள் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. ஏன்னா ஒரு இன அழிப்பு என்பது வெறும் போர்ல மட்டும் இல்ல, அவருடைய பண்பாடுகள் மீது நிகழ்த்தப்படுகிறதும் ஒரு இனழிப்பு தான். அந்த இனழிப்பு ரொம்ப அமைதியா வந்து நிகழ்த்திட்டு இருக்கு. அதனுடைய ஆதங்கம் தான் இவர்களுடைய வார்த்தைகள்ல, ஐயாவோட வார்த்தைகள்ல இருந்த எல்லா ஆதங்கங்களுமே மறைமுகமா நடத்திட்டு இருக்கு. அந்த பண்பாட்டு அழிப்புகள் தான் நடந்துட்டு இருக்கு. திருப்பி இந்த தமிழ் சமூகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய தன்னுடைய கூட்டு சமூகத்தை வந்து கட்டி எழுப்பி வந்து ஒரு ஒரு சுதந்திர சமூகமா நிக்குங்கிற நம்பிக்கை உங்கள் மூலமா, உங்க பாடல்கள் மூலமா, உங்க பறைகள் மூலமா, உங்க வார்த்தைகள் மூலமா நாங்க வந்து நேரலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை பிறக்கும். இனியும் வெல்லும் வரை செல்வோம், அது வந்து உண்மையாவே பறை வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடமோட ஒரு வார்த்தை. நம்ம பிரான்ஸ்ல இருக்கிற நம்ம ஜோனஸ் சொல்லுவார், வெல்லும் வரை செல்வோம், அதுதான் அதனுடைய இலக்கு. வெல்லும் வரை சென்றுட்டே இருப்போம்.
இவ்வளவு நேரம் நேரலையில இணைந்திருந்த எல்லாருக்கும் நம்மளுடைய இந்த 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 பறையோடு ஒரு உரையாடல், கிட்டத்தட்ட 26வது உரையாடல், பாருங்கும் பறைக்குழுக்கள் இலங்கை, அந்த இலங்கையில் ஒழிக்கும் மக்கள் பறைங்கிற தலைப்புல வந்திருந்த கலாநிதி சிதம்பரநாதன், நுண்கலைத்துறை முதுநிலை விரிவுரையாளர், யாழ் பல்கலைக்கழகத்தில் இருக்காரு, அடுத்து நம்மளுடைய அரங்க செயற்பாட்டாளர்கள் பண்பாட்டு வளர்ச்சி கூடத்தினுடைய பவினா அன்ராசா, சர்மிளா கமலநாதன், அனுஜா, அனுசா, அஜந்தா, விஜிதா, எல்லாருக்குமே நிமிர்வு கலையகம் பறையாய்வு நடுவத்தினுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மறுபடியும் நாளைக்கு வந்து, நாளை காலை முதல்ல திரை இசையில் பறை இசை பார்த்தோம், நாளைக்கு வந்து பறை இசையில் திரை இசை வந்து பார்க்க போறோம். பரமக்குடியில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்கிற விமலேஷ் வந்து நாளைக்கு பறை இசையில் திரை இசை, திரைப்பட பாடல்கள் இருக்கிற இசைகளை பறையில வாசிக்கிற நிகழ்வு நாளைக்கு கலந்துரையாடல். நாளைக்கு 10 to 11 பறையோடு ஒரு உரையாடல், 27வது உரையாடல். ஞாயிற்றுக்கிழமை உலக அரங்கில் ஒழிக்கும் தமிழர் பறை, அது வந்து மினசோட்டா பறைக்குழு வந்து ஞாயிற்றுக்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் தொடர்ந்து உரையாடல் இணைந்திருப்போம். இணைந்திருந்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.